kindly turn with me to 2 Timothy chapter 3 and verse 1 என்னோடு கூட உங்கள் வேதத்தை 2 தீமோத்தேயு புத்தகம் 3 அதிகாரம் 1 வசனத்துக்கு உங்கள் வேதத்தை திருப்புங்கள் But know this difficult times will come in the last days மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக Difficult times will come in the last days கொடிய காலங்கள் கடைசி நாட்களில் வரும் By the grace of God for the past few weeks I have been speaking about the signs of the last days கர்த்தருடைய பெரிதான கிருபையால கடந்த ஒரு சில வாரங்களாக தேவனுடைய வருகைக்கான அடையாளங்களை குறித்து ஒரு சில காரியங்களை நான் பகிர்ந்து கொண்டு வருகிறேன் The Bible is very clear that the times before us is not going to be unending வேதம் தெளிவாக சொல்லுகிறது நமக்கு முன்பதாக இருக்கதான காலங்கள் அது சற்றென்று முடிகிற காலமா இருக்குதுன்னு தெளிவாய் சொல்லுகிறது It says this time will end அது எதை குறிக்கிறதுன்னு சொன்னால் காலங்கள் துரிதமாய் முடிந்து விடும் There is something called the last days. கடைசி நாட்கள் என்று ஒன்று உண்டு என்று குறிப்பிடப்படுகிறது. As we get closer to these days, many signs that the Lord prophesied and the Bible says will come evidently and show itself. இந்த கடைசி நாட்களை நாம் நெருங்க நெருங்க வேதத்தில் சொல்லப்பட்ட இந்த அடையாளங்கள் பிரத்யட்சமாய் நிகழ்வதை நாம் காண முடியும். If you are traveling from Chennai to Trichy, ஒருவேளை சென்னையிலிருந்து திருச்சிக்கு நீங்கள் பிரயாணம் பண்ணி போவீர்கள் என்று சொன்னால் all along the way you will see sign boards on the road sides so many more kilometers to reach Trichy சென்னையிலிருந்து திருச்சிக்கு பிரயாணப்படும் பொழுது வழி அருகே சாலை ஓரங்களில் அந்த பேர் பலகைகளை இத்தனை கிலோமீட்டர் இருக்கிறது இன்றும் போய் சேர என்று அடையாள பலகைகளை காண்பீர்கள் but very soon there will be a sign which says welcome to Trichy ஆனால் இப்படி அடையாள பலகைகளிலே குறைந்து கொண்டே அந்த கிலோமீட்டர் வர 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 ஒரு நேரத்தில் வரும் பொழுது திருச்சி உங்களை அன்போடு வரவேற்கிறது என்ற பெயர் பலகை நீங்கள் பார்ப்பீர்கள் and then the moment you enter inside அந்த சனமே நீங்கள் அந்த பட்டணத்துக்குள் நுழையும் பொழுது all the shops will be written திருச்சி 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 அங்க இருக்கிற எல்லா கடைகளின் பெயர் பலகைகளிலும் திருச்சி என்று போடப்பட்டிருக்கும் in the same way அதுபோல as we gather close to the last days நாம் கடைசி நாட்களுக்கு நெருங்கி நெருங்கி போக போக the signs will become multiplied and that signs will become very evident அடையாளங்கள் தார்பரியமாக பிரத்யட்சமாக அதிகமாக காணப்படுவதை நாம் காண முடியும் by the grace of god in the past 3 sermons I handled 3 distinct signs that was foretold about the last days கர்த்தருடைய பிரதான கிருபையினாலே கடந்த வாரங்களிலே கர்த்தருடைய வருகைக்கான 3 முக்கியமான அடையாளங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டேன் the first one is the sign of the nation of israel முதலாவது அடையாளமாக இஸ்ரவேல் தேசத்தில் நடக்கிறதன காரியங்களை அடையாளமாக சொன்னேன் secondly we saw how jesus foretold the signs that will be evident in nature இரண்டாவது அடையாளமாக இயற்கையிலே பிரத்யட்சமாய் காணப்படுகிறதான அடையாளங்களை சொன்னேன் the third one we saw in our last sermon was how political system in the world will change in order to accommodate the last days மூன்றாவது அடையாளமாக கடந்த வாரத்தில் பகிர்ந்து கொண்டேன் உலக அரசியலில் ஏற்படுகிறதான மாற்றங்கள் praise be to god தேவன் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக today we are going to go to sign number 4 இன்றைய நாளிலும் கூட அடையாளங்களில் நான்காவது அடையாளம் கர்த்தருடைய வருகைக்கான அடையாளங்களில் நான்காவது அடையாளத்தை குறித்து பார்க்க போகிறோம் please come back to 2 timothy chapter 3 and verse 1 onwards மறுபடியும்மாக 2 தீமோத்தேயு புத்தகம் 3 அதிகாரம் 1 வசனம் தொடங்கி என்னோடு கூட நீங்கள் வாருங்கள் but know this difficult times will come in the last days மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக second verse starts இரண்டாவது வசனம் இவ்விதமாய் தொடங்குகிறது for people will be எப்படி எனில் மனுஷர்கள் people will be மனுஷர்கள் இப்படியாக Today the fourth sign we are going to handle is இன்றைய நாளிலும் கூட நான்காவது அடையாளமாய் நாம் கையாள போவது என்னவென்றால் the degradation of human society மனித சமூகாயத்தில் ஏற்படுகிறதான ஒரு சீர்குலைவு அல்லது ஒரு சீர்கேடு the degradation of human society மனித சமூகாயத்தில் ஏற்படுகிறதான ஒரு சீர்குலைச்சல் அல்லது சீர்கேட்டின் நிலைமை Paul begins to talk about 17 distinct signs that will be evident in human society in the last days மனித குலத்திலே பிரத்யட்சமாக 17 வகையான அடையாளங்கள் சுபாவத்தில் ஏற்படுவதை பவுல் தெள்ள தெளிவாக இங்கே குறிப்பிடுகிறார் this is not going to be characteristic of a particular culture continent country
இந்த 17 வகையான சுபாவங்கள் ஒரு குறிப்பிட்ட தேசத்தையோ மாநிலத்தையோ அல்லது கண்டத்தையோ குறிப்பதாக அல்ல. It will affect all sections of society in every culture. எல்லா கலாச்சாரத்திலும் இருக்கிறதான முழு மனு குலத்தையும் பாதிக்கிறதான சுபாவங்கள். And in order for us to understand this sign that will be very evident in the last days in the society of human beings, I am going to categorize these 19 signs into 3 headings. இந்த காணப்படுகிறதான 19 வகையான சுபாவங்களை அடையாளங்களை பிரத்யேகமாய் நம் நடைமுறை வாழ்க்கையில் பார்க்கிற சுபாவங்களை இந்த 19 காரியங்களையும் 3 வரைமுறைக்குள்ளாக நான் பகுத்து உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். So we can understand this, learn about this, and also see if the prophecies of the Bible are coming true. அதனால் இந்த 3 வரைமுறைக்குள்ளாக இதை நான் உட்படுத்தும் பொழுது இதை நீங்கள் கர்த்தருடைய வருகைக்கான தீர்க்க தரிசனங்களை பிரத்யேகமாக காண்பதற்காக உங்களுக்கு நான் விளக்க விரும்புகிறேன். நம்பர் 1, முதலாவது, the first category I want to talk about is you will see in the last days in human society the lack of affection. முதலாவது அந்த வரைமுறையில் நான் கொண்டு வருகிற காரியம், முதலாவது குறிப்பு, இந்த மணிக்குலத்திலே முதலாவது பார்க்கிற காரியம், அன்பிலே குறைபாடு காணப்படும். There are 5 things Apostle Paul mentions regarding love in this passage. இந்த வசனங்களை நாம் படிக்கும் பொழுது அன்பை குறித்து 5 காரியங்களை அப்போஸ்தலாகிய பவுல் இங்கே குறிப்பிடுகிறார். From verse 1 to 3, please notice, I'm going to give you the 5 words. Number 1. முதலாவது, people will become lovers of self. தங்களை தாங்களே நேசிக்கிறவர்களாய் காணப்படுவார்கள். தற்பிரியராயும். Number 2. இரண்டாவது, they will be unloving without natural affections. சுபாவ அன்பில்லாதவர்களாய் காணப்படுவார்கள். Number 3. மூன்றாவது, lovers of pleasure than the lovers of God. தேவ பிரியராய் இராமல் சுகபோக பிரியராயும். Number 4. நான்காவது, they will be lovers of money. பண பிரியராயும். Number 5. ஐந்தாவது, they will be without love for what is good. நல்லோரை பகைக்கிறவர்களாயும். So these 5 ways, there will be a huge attack on the human society where there will be a huge damage done in the fabric of human society in respect to love. இந்த மனுகுலத்தில் இருக்கிறதன அன்பின் வட்டாரத்தை இந்த 5 வகையான குணாதிசயங்கள் தாக்கும் பட்சத்தில் அந்த அன்பின் தன்மை மாறி போகிறது. Listen to me, கவனிங்கள், love is the foundation that binds all societies. அன்பு என்பதே முழு சமுதாயத்தையும் ஒருமுகப்படுத்துகிறதான ஒரு அஸ்திபாரமாய் காணப்படுகிறது. Love is not only the connecting factor, it is the characteristic of human beings created in the image of God. அன்பு என்பது ஒருவரை ஒருவர் ஒப்புமைப்படுத்துகிற, உருவகப்படுத்துகிற, ஒன்றிணைக்கிற காரியம் மாத்திரமல்ல, அதுவே நமக்கு அத்தியாவசியமா அடிப்படையாக அமைகிறது. The Bible says man is created in the image of God. வேதம் சொல்கிறது மனிதன் தேவனுடைய சாயலில் சிருஷ்டிக்கப்பட்டான். The Bible says God is love. தேவன் அன்பாகவே இருக்கிறார். பட் இன் த லாஸ்ட் டேஸ், ஆனால் கடைசி காலங்களில், திஸ் நேச்சர் ஆஃப் லவ் வில் ஹாவ் அ வெரி பிக் டிஸ்ட்ரக்டிவ் என்விரான்மெண்ட். ஆனால் கடைசி காலங்கள் வர வர இந்த அன்பு ஒரு பெரிய ஒரு அழிவுக்குள்ளான ஒரு நிலைமைக்கு கொண்டு செல்லப்படும். ஹவ் வில் தட் ஹேப்பன், எப்படி அது நடக்கும்? த சொசைட்டி வில் ஸ்டார்ட் டு ரீடிஃபைன் ஆர் கிளாசிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் வாட் லவ் இஸ். அன்பின் உண்மையான அர்த்தத்தை அது மறுசீரமைத்து அதற்கு ஒரு புதிய கோணத்தை கொடுத்து வேறு விதமாய் அன்பை இந்த சமுதாயம் பார்க்க நேரிடும். I will put it in 2 words. இதை நான் 2 வார்த்தைகளில் சொல்ல விரும்புகிறேன். First, முதலாவது, love will be defined as self-love. முதலாவது சொல்ல வேண்டும் என்று சொன்னால் சுயநலமான அன்பாய் காணப்படும். தற்பிரியர்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா, selfish love. தற்பிரியமான அன்பு, தன்னைத்தானே நேசித்துக் கொள்கிறதன அன்பாய் காணப்படும். People will start to love themselves. தங்களை தாங்களே நேசிக்க விரும்புவார்கள், தங்களை தாங்களே மெச்சிக் கொள்வார்கள். Now what is real love? உண்மையான அன்பு என்ன? John 15:13 says. யோவான் சுவிசேஷம் 15 அதிகாரம் 13 வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. No one has greater love than this than someone would lay down his life for his friends. யோவான் சுவிசேஷம் 15 அதிகாரம் 13 வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. So what is the original explanation of love? அதனால் அன்பின் உண்மையான கூற்று என்ன? Love means sharing, giving, sacrificing. அன்பு என்பது பகிர்ந்து கொள்வது, கொடுப்பது, தியாகம் செய்வது. பட் இன் தி லாஸ்ட் டேஸ், ஆனால் கடைசி காலங்களில், லவ் வில் நாட் மீன் கிவிங், ஷேரிங், சாக்ரிஃபைசிங். அன்பு என்பது பகிர்ந்து கொள்வது, தியாகம் செய்வது, கொடுப்பதல்ல. It will be
more of consuming, self-consuming, self-obsessed. It will be all about themselves. மத்த உங்களுக்கு பகிர்ந்து கொள்வது தியாகம் செல்வதை காட்டிலும் தனக்கு வேண்டும் தன்னை எல்லாரும் விரும்ப வேண்டும் என்று தன்னுடைய சுய அனுதாபம் அன்பாய் மாறிவிடும். Because of this, இதனால் in the last days people will become alienated from all close connections. அதனால் இந்த அன்பை எதிர்பார்க்கிறதுனால் கடைசி காலங்களில் சமுதாயம் எப்படி மாறிவிடும் என்று சொன்னால் ஒருவரை ஒருவர் பிரிந்து தன்னைத்தானே நேசிக்கிற தன்மைக்கு வந்துவிடும். They will consider any unity as problematic and burdensome. யாராவது ஒருவருடன் நாம் ஐக்கியமாய் உறவு கொண்டிருந்தால் நமக்கு பாதிப்பு வரும் என்று தங்களை தாங்களே விலக்கி காண்பிப்பார்கள். And therefore people will follow the definition, love yourself, love your body, boast yourself, believe in yourself. அதனால் ஜனங்கள் எந்த கூற்றுக்கு வந்துவிடும் சொல்ல உங்களை நீங்களே நேசித்துக் கொள்ள, உங்களை நீங்களே மெச்சித்துக் கொள்ள, உங்களுடைய சரீரத்தை நீங்களே பாதுகாத்துக் கொள்ள, உங்களுக்கு நீங்களே உயர்வாயிருங்கள் என்று. So you don't need anybody. You are just enough. அதனால் உங்களுக்கு வேற யாரோட உதவியும் தேவையில்லை. நீங்கள் நீங்களாகவே இருங்கள். One of the ways this is very evident in the modern culture of today is I would call the selfie culture. இன்றைய நவீன கலாச்சாரத்தில் காணப்படுகிற ஒரு குறிப்பான ஒரு காரியம் என்று சொன்னால் தற்சுட்டி, தன்னைத்தானே சுட்டிக் கொள்ளுதல், தன்னைத்தானே எடுத்துக் கொள்ளுதல் என்று சொல்லலாம். The selfie culture is very interesting. இந்த தன்னைத்தானே எடுத்து உரைத்தல் அல்லது தற்சுட்டி பண்ணுகிறதான இந்த கலாச்சாரம் எதை குறிக்கிறது சொன்னால் just in the past 10 years almost every citizen of every country has become a photographer. இந்த தற்சுட்டி எடுத்துக்கொள்ளுதல் என்கிறதான பழக்கம் வந்ததிலிருந்து ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகத்தில் இருக்க எந்த பிரஜையானாலும் சரி ஒவ்வொருவரும் புகைப்பட கலைஞராய் மாறிவிடுகிறார்கள். Now the interesting feature in the handheld cameras which is part of your mobiles. நம்மளுடைய மொபைலில் இருக்கிறதான அந்த கேமரா இருக்கிறதான நம்ம மொபைலில் இருக்கிறதான அந்த புகைப்படம் அந்த கேமரா இருக்கிறது நிமித்தமாக earlier they had cameras where you can take pictures in front of you. They had much more pixels. முன்காலத்தில் எடுக்கிறதான புகைப்பட கருவிகள் எப்படி இருக்கும் சொன்னால் புகைப்பட கருவிக்கு முன்பாக இருப்பவரை அது நிழற்படம் எடுக்கும். It will take very good quality. அது அருமையான ஒரு நேர்த்தியான திறன் கொண்டு எடுக்கும். But now the high quality cameras is not in the back of the mobile, it's actually in the front of the mobile. இப்பொழுது நேர்த்தியாக எடுக்கிறது லென்ஸ் என்பது அந்த புகைப்பட கருவியின் முற்பகுதியில் இல்லை, நம்மை சார்ந்த பிற்பகுதியில் காணப்படுகிறது. So you can take your own picture. அதனால் உங்களை நீங்களே புகைப்படம் எடுத்துக்கொள்ளலாம். And there is a free app where you can beautify yourself. அதற்கென்று சில உபகரணங்கள் இருக்கிறது, உபகரண மின்னணு கருவிகள் இருக்கு, அதை கொண்டு உங்களை அலங்கரித்துக் கொள்ளலாம். You can change your complexion. உங்களுடைய நிறத்தை மாற்றலாம். You can change the shape of your nose, eyes, lips, whatever you want to do, you can change it. உங்கள் உடம்பில் இருக்கிறதன எல்லா உருவ அமைப்பையும் மாற்றி அமைக்கலாம். Instantly you look like a movie star. திடீரென்று பார்த்தால் நீங்கள் ஒரு சினிமா கலைஞரை போல் மாறிவிடுவீர்கள். Selfie culture. தன்னைத்தானே தற்சுட்டி எடுத்துக்கொள்ளும் கலாச்சாரம். This is going extreme everywhere. இது மிகவும் ஒரு உயர்ந்த நிலைக்கு போய் கொண்டிருக்கிறது. Everywhere you see young people obsessed, they take photographs of themselves minute by minute. ஒவ்வொரு நிமிஷத்துக்கு ஒரு முறை வாலிபர்கள் இந்த கலாச்சாரத்துக்கு உட்பட்டு தங்களை தங்களை புகைப்படம் எடுத்துக் கொள்கிறார்கள். And then they upload it on social media and everybody says wonderful, wonderful, wonderful and they clap and they say likes. இதை சமூக வலைதளங்களில் பதிவேற்றம் செய்து அதை மெச்சிக் கொள்கிறார்கள், அதை பாராட்டும் போது தாங்கள் மகிழ்ச்சி அடைகிறார்கள். There are people who go to some extremes. இதே காட்டிலும் இன்னும் சற்று அதிகமான தூரமான ஆழமான காரியங்களை செய்கிறார்கள். What do they do now? என்ன செய்கிறார்கள்? I once saw a photograph, a selfie where a boy is taking a selfie with his dead grandfather in a coffin beside him. பாருங்கள், தன் மரித்து போன தன் தாத்தாவின் சடலத்தின் பக்கத்தில் இருந்து கூட அந்த தாத்தாவின் சடலத்தோடு சேர்ந்து தன்னையும் சேர்த்து புகைப்படம் எடுத்துக்கொள்வதே ஒரு கலாச்சாரமாக கொண்டிருக்கிறார்கள். And they sharing it. அதை பதிவேற்றம் செய்கிறார்கள். I don't know what message is giving there. இதன் மூலமாக அவர்கள் சொல்ல வருகிற செய்தி என்னவென்று புரியவில்லை. Do you know there are so many people who actually died taking selfie? தன்னை தாங்களே புகைப்படம் எடுத்துக்கொள்கிற அந்த முயற்சியில் ஈடுபட்டு உயிரையும் மாய்த்துக் கொள்கிறார்கள் சில பேர். People fell off from high cliffs, people were run down by trains, they were run down by buses and they had fatal accidents just in the process of taking selfies. ஒரு சாதாரண தன்னைத்தானே புகைப்படம் எடுத்துக்கொள்கிற அந்த காரியத்திற்காக மலை உச்சியில் நின்று எடுத்து ஓடும் ரயிலில் எடுத்து ஓடும் வண்டியில் எடுத்து தங்கள் உயிரையும் மாய்த்துக் கொள்கிறார்கள். All this is about look at me, look at me, look at me, look at me. இவையெல்லாம் எதை காட்டுகிறது? என்னை பாருங்கள், என்னை பாருங்கள், என்னையே உயர்த்தி பாருங்கள் என்பதை காட்டுகிறது. Now look at small children today. சின்ன பிள்ளைகளை கூட பாருங்கள். Earlier when you say let us play, அன்றைய காலங்களிலே சின்ன பிள்ளைகள் விளையாடலாம் என்று சொன்னால் go and play, நாம் சொல்லுவோம் போய் விளையாடு என்று சொல்லுவோம். What does it mean? அப்படி என்றால் என்ன? That means find three friends and then play. அது என்ற சொல்ல ரெண்டு மூணு நண்பர்களை கூட்டிக் கொண்டு நீ போய் விளையாடுன்ற அர்த்தம்.
Children will ask, "Daddy, please take me to my uncle's house. Please take me to my auntie's house. I want to go and play there." பிள்ளைகள் கேட்பார்கள், "அப்பா, என் மாமா வீட்டுக்கு, சொந்தக்காரங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க, அங்க போய் நான் விளையாட விரும்புகிறேன் என்று." But today, how do children understand when you say, "Go and play"? இன்றைய காலகட்டத்திலே பிள்ளைகளிடத்தில் நீங்க போய் விளையாடு என்று சொன்னால் அந்த விளையாட்டை அவர்கள் என்னவென்று எடுத்துக் கொள்கிறார்கள் என்று சொன்னால், take a mobile, ஒரு மொபைல் போன் எடுக்கிறார்கள், and then play for hours, not even knowing whether the world is, you know, crashing on them, or they don't worry, they just are obsessed with that mobile, enjoy solo all the time. இன்றைய காலகட்டத்திலே விளையாட்டு என்று சொல்லும்போது உடனடியாக பிள்ளைகள் அந்த மொபைல் போனை எடுத்து உலகமே இடிந்து விழுந்தாலும் எந்த சூழ்நிலையும் பாதிக்காத வண்ணமாக அவர்கள் அந்த அப்படியே அந்த மொபைலில் மூழ்கி போய் அந்த மொபைல் இருக்கிறதான காணொலி விளையாட்டில் விளையாடுகிறார்கள். If there are three children, two children in your house, ஒருவேளை ஒரு வீட்டில் ரெண்டு பிள்ளைகள் மூன்று பிள்ளைகள் இருந்தால், they will still not play together. Each one will be having a separate mobile phone, something in their hand. They can play alone inside one single room. இரண்டு மூன்று பிள்ளைகள் இருந்தால் கூட போய் வெளியே போய் விளையாடுவது கிடையாது. அப்பவும் அவர்கள்கிட்ட தனித்தனியாக மொபைல் போனையோ அல்லது மின்னணு சாதனங்களோ வைத்துக் கொண்டு ஒரே ஒரு சின்ன அறைக்குள்ளாக விளையாட விரும்புகிறார்கள். There is no more sharing. பகிர்ந்து கொள்ளுதல் என்பது கிடையாது. I like it, I play it, I watch it, I want it, I will have it. எனக்கு அது பிடிக்கும், அது எனக்கு வேண்டியது, நான் விளையாடுவேன், அதனால் நான் பார்ப்பேன், எனக்கு வேண்டியது என்று தன்னைத்தானே உயர்த்தி கொள்கிறார்கள். Lovers of self. தங்களை தாங்களே நேசிக்கிறவர்கள் தங்களை தாங்களே மெச்சிக் கொள்கிறார்கள். These are the days you see people not worried about others but worried about their own welfare, own enjoyment, own happiness. இதை பார்க்கும் பொழுது இந்த மாதிரி சமுதாய கலாச்சாரத்தில் இருப்பவர்கள் மற்றவர்களை பத்தி கவலைப்படுவது கிடையாது, தங்களுடைய சந்தோஷம் தங்களுடைய வாழ்க்கை என்று தங்களுக்கே முன்னுரிமை கொடுக்கிறார்கள். Therefore these days children don't appreciate the beauty of nature no longer. That's finished. அதனால் இப்போ இருக்கிற பிள்ளைகள் எப்படி சொன்னால் இயற்கை அழகை வர்ணிப்பதோ இயற்கையை ரசிப்பதோ அதற்கெல்லாம் அவர்கள் இடம் கொடுப்பதை அந்த காலகட்டம் முடிந்து விட்டாயிற்று. You tell them, let's go to Ooty and let's enjoy nature. ஒருவேளை பிள்ளைகள் இடத்துல ஊட்டிக்கு போகலாம், அங்கே இருக்கிற இயற்கை சூழ்நிலை எல்லாம் பார்த்து மகிழலாம் என்று கூப்பிட்டால், see the clouds, see the trees, அங்கே இருக்கிற மேகங்கள், அங்கே இருக்கிற மரங்களை பார் என்று சொன்னால், they are not interested. அதெல்லாம் அவர்கள் இப்போது விருப்பம் காட்டுவது கிடையாது. Switch on the AC. ஏசி குளிர்சாதனை பெட்டி ஆன் பண்ணுங்கள். I will see Switzerland from here. நான் ஊட்டியே இங்கிருந்தே மொபைலிலே பார்க்க விரும்புகிறேன். ஊட்டி இல்லை பிரதர், சுவிட்சர்லாண்டே பார்த்துருவேன் நான். உனக்கு எங்கே போகணும்னு சொல்லு, நான் பார்க்குறேன். இங்கே என்ன ஊட்டியில் என்ன இருக்குது அதே மரம் தானே. ஹாவ் யூ ஃபவுண்ட் சில்ட்ரன் என்ஜாயிங் நேச்சர் தீஸ் டேஸ்? நோ நோ. பாருங்கள், இந்த காலகட்டத்தில் எழுத்தின் பிரகாரமாக பிள்ளைகள் இயற்கையை பார்க்க விரும்புகிறார்களா? நோ, இல்லை. டோன்ட், கிடையாது. தே லவ் சீயிங் தெம்செல்ஸ், பியூட்டிஃபைங் தெம்செல்ஸ், அடார்னிங் தெம்செல்ஸ். You know, that's the track. பாருங்கள், இப்ப இருக்கிற வழி கலாச்சாரம் எப்படி இருக்கு? தங்களை தாங்களே அழகுபடுத்திக் கொள்வது, தங்களுடைய உரிமைக்கு முக்கியத்துவம் கொடுப்பது, தங்களை தாங்களே மெச்சிக் கொள்வது. Do you know that the world is spending so much money on cosmetics in the recent past that it is almost competing with the amount of money spent for food? பாருங்கள், இன்றைய காலகட்டத்தில் ஒரு புள்ளியியல் விவரம் சொல்கிறது, சாப்பாட்டுக்கு செலவு செய்கிற காசுக்கு பணத்திற்கு நிகராக மக்கள் தங்களை அலங்காரம் செய்து கொள்வதன பூச்சி காரணங்களுக்கு செலவு செய்கிறார்கள். Do you see the recent hairstyles that are coming? சமீப காலத்தில் இருக்கிறதன சிகை அலங்காரங்களை குறித்து இங்கே கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? If they don't introduce themselves to you, you cannot identify them who they are. ஒருவேளை அவர்கள் தாங்களாகவே வந்து நான் தான் அது என்று சொல்லவிட்டால் அந்த சிகை அலங்காரத்தை பார்த்து உங்களால் அவர்கள் யார் என்று கண்டே பிடிக்க முடியாது. Some people look like parrots, multicolored parrots. பல வர்ண கிளியை போல் சிலருடைய முடிகள் சிகை காணப்படும். சம் பீப்புள் லுக் லைக் ஃபாக்சஸ். சிலருடைய முடிகள் வந்து நரியின் முடியை போல தோற்றம் அளிக்கும், நரியின் வால் போல. எவ்ரி மந்த் நியூ நியூ ஃபேஷன். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு புது நவநாகரிக கலாச்சாரத்தில் காணப்படுகிறார்கள். தோஸ் வர் தி டேஸ் வென் பீப்பிள் யூஸ் டு, யூ நோ, பஞ்ச் தேர் இயர்ஸ் ஆர் தேர் நோஸ் ஆர் ஹேவ் ரிங்ஸ் இன் தி இயர்ஸ் ஆர் நோசஸ். ஒரு காலகட்டத்திலே ஜனங்கள் காதுகளையும் மூக்குகளையும் ஓட்டை போட்டு குத்தி கொள்வார்கள். நவ் தேர் ஹேவிங், யூ நோ, இன்சர்ஷன்ஸ் இன் தியர் டங். ஆனால் இப்போது பாருங்கள், நாக்கிலே ஓட்டை போட்டு குத்தி கொள்கிற உபகரணங்களை குத்தி கொள்கிற வந்து விட்டது. இன் தேர் லிப்ஸ், உதடுகளில் about 5-6, you know, punctures on their ears. காதுகளில் ஒரு ஓட்டை குத்தின காலங்கள் போய் 5-6 ஓட்டைகள் குத்துகிற காலங்கள் வந்து விட்டது. Eyelids, புருவத்திலே. I don't know how they can endure such pain. அந்த ஓட்டை போடும் பொழுது அந்த வலியை எப்படி அவர்கள் தாங்கி கொள்கிறார்கள் என்று எனக்கு புரியவில்லை. But they say they look very nice, modern, fashionable, and they're willing to endure any pain just to show themselves as attractive. தங்களை தாங்களே அழகாய் காண்பிக்க வேண்டும் என்பதற்காக எப்படிப்பட்ட வழியையும் அவர்கள் தாங்கிக் கொள்கிறார்கள். Do you know there is a culture that is picking up which is called tattoo?
இப்பொழுது ஒரு கலாச்சாரம் இருக்கிறது, பச்சை குத்தி கொள்ளுதல் என்கிறதான ஒரு கலாச்சாரம் இருக்கிறது. When we go to youth meetings elsewhere, வாலிப முகாம்களுக்கு எங்காவது போனால், the question comes from Christian young people, is it wrong to have tattoos? கிறிஸ்துவ வாலிபர்களிடத்தில் வருகிறதான கேள்வி என்ன என்று சொன்னால், பச்சை குத்தி கொள்ளுதல் தப்பா அல்லது சரியா? Who is going to see your tattoo? It is in your hand, it's in your chest or something. ஆனால் பச்சை குத்தி கொள்ளுகிற அந்த அடையாளங்கள் உங்கள் சரீரத்தின் உள் அமைப்பில் இருக்க காணப்பட போகிறது. Nobody is going to see that. அது யாரும் காண போவது கிடையாது. Some people they put tattoos on their shoulders, on their backs. அவங்களுடைய முதுகு பகுதியில கூட அந்த பச்சை குத்தி குழுதில வரைந்து கொள்கிறார்கள். Nobody is going to see that. யாரும் அதை பார்க்க கூடாத இடத்தில் வரைந்து கொள்கிறார்கள். But I want to see myself in the mirror. I want to love myself. ஆனால் பாருங்கள், இந்த பச்சை குத்தி கொள்ளுதல் தன்னைத்தானே கண்ணாடியில நான் பார்த்து நான் மெச்சிக்கொள்ள வேண்டும், அலங்கரித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக. Do you see how the definition of love is changed? பாருங்கள், அன்பின் பரிமாணம் எப்படி மாறி இருக்கிறது என்று. Jesus said, love the Lord, love your neighbor as yourself. இயேசு சொன்னார், உன் தேவனிடத்திலே அன்பு கூறு, அதே போல உன் சகோதரத்திலும் அன்பு கூறு என்று. And he said, if you want to follow me, deny yourself, take the cross and follow me. இயேசு சொன்னார், என்னை பின்பற்ற விரும்பினால் உன்னையே நீ வெறுத்து சிலுவை எடுத்துக்கொண்டு பின்பற்றி வா. But what is today's definition of love? ஆனால் இப்பொழுது இருக்கிறத அன்பின் கூற்று அல்லது பரிமாணம் என்ன? Hate everyone, leave everyone, love yourself. எல்லாரையும் விட்டுவிடு, எல்லாரையும் வெறுத்து விடு, உன்னை நீ மாத்திரம் நேசி. Now it is becoming even worse. இன்னும் சற்று மோசமாய் போயிருக்கிறது. Instead of loving people, love money, love materials, love things. அதற்கு பதிலாக பணத்தை நேசி, உலகத்தில் இருக்கிற பொருட்களை நேசி, உலகத்தில் இருக்கிற காரியங்களை நேசி. Don't love people. ஆனால் ஜனங்களை மாத்திரம் நேசித்து விடாதே. Love everything else. அதை தகுத்து மற்ற எல்லாவற்றையும் நேசி. The Bible says the love of money is the root of all evil. ஆனால் வேதம் சொல்கிறது பண ஆசையே எல்லா தீமைக்கும் வேரா இருக்கிறது என்று. But look at how our society is moving forward. ஆனால் நம்முடைய சமூகம் எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறது பாருங்கள். They will kill, they will cause harm, they will do anything just for money. அவர்கள் யாரை வேணால் துன்புறுத்துவார்கள், யாரை வேணால் கொலை செய்வார்கள், பணம் என்கிறதான ஒரு அடிப்படை காரணத்திற்காக. Do you know that 45% of world's wealth is with 1% of world's population? உங்களுக்கு தெரியுமா, 45% உலகில் இருக்கிறதான பணத்தின் எண்ணிக்கை 1% இருக்கிறதான அந்த நபர்களிடத்தில் மாத்திரமே காணப்படுகிறது. Do you know that 73% of Indian wealth is with just 1% of Indian population? இந்திய நாட்டினுடைய வளங்கள் செழுமைகள் 73% மக்களிடத்தில் இருக்க வேண்டிய வளங்களும் செழுமைகளும் ஒரே 1% மக்களிடத்திலே முடங்கி கிடக்கிறது. 73% செல்வம் இந்தியாவுடையது, ஒரே 1% ஜனத்தொகைட்ட உட்கார்ந்திருக்கு. The remaining 99% of Indian population has to live with just 23% of the wealth. பாருங்கள், இந்த மீதமுள்ள 99% இந்திய மக்கள் மீதமுள்ள அந்த 23% வளங்கள் பணங்களை வைத்து வாழ வேண்டும். But still these people are still learning, still learning, still learning. ஆனால் பாருங்கள், இந்த 1% மக்கள் அந்த தன்னிறைவான பணத்தை கொண்டிருந்தாலும் இன்றும் அவர்கள் பணம் சேர்க்க வேண்டும், இன்னும் பணம் சேர்க்க வேண்டும் முயற்சிக்கிறார்கள். In the recent days, சமீப காலங்களில் 14,000 crores taken as loan run away from the country. 14,000 கோடி வங்கி கடனை பெற்று ஒருவர் இந்த நாட்டை விட்டு ஓடிவிட்டார். 9,000 crores, 12,000 crores, one single person gets it and runs away. ஒரே ஒரு தனி நபர் 9,000 கோடி கடன், 12,000 கோடி கடனை பெற்று இந்த நாட்டை விட்டு ஓடிவிட்டார். Whose money is this? இது யாருடைய பணம்? How did this money come? இந்த பணம் எங்கிருந்து வந்தது? Many people's hard-earned savings. அநேக மக்களுடைய கடின உழைப்பினால் வந்தது. Their savings, அவர்களுடைய சேமிப்பு, satisfied the greed of one person. ஒரே 1% அந்த சார்புடைய மக்களால் திருப்தி அடையப்படுகிறது. Why? ஏன்? Loving myself. என்னை நானே நேசிப்பதினால். I don't care what happens to others. மற்றவர்களுக்கு என்ன நேர்ந்தாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. I have to be good. நான் நல்லா இருக்கணும். I have to be comfortable. நான் சௌகரியமா இருக்க வேண்டும். I have to have pleasure. நான் சுகபோகமா இருக்க வேண்டும். I don't care about others. மற்றவர்களை பத்தி எனக்கு கவலை கிடையாது. A sign of the last days. கடைசி காலங்களில் காணப்படுகிற அடையாளங்கள்.
some years ago sila aandugalukku munbadhaga in Vadapalani a true story happened Vadapalile oru sambhavam nadandhathu there were two old women who had retired they were sisters they lived together in a house vayadana akka thangaigal irandu per velai seidhu arasu panindhu vidu peduthu irukkiravargal ore veetile irundargal they did not have children அவர்களுக்கு பிள்ளைகள் கிடையாது பட் தே காட் a very good amount as pension ஆனால் அவர்களுக்கு பென்ஷனுக்காக ஒரு சில அமௌண்டை அவர் நல்ல ஒரு அமௌண்டை வைத்திருந்தார்கள் எவ்ரி மந்த் தே வில் டிரா மாதம் மாதம் அவர்களுக்கு அந்த பென்ஷன் வரும் தே வாஸ் a boy who was just 12 years old who was a neighbor அந்த வசித்த அவர்கள் வயதான அவர் ரெண்டு பேர் வசித்த அந்த வீட்டுக்கு பக்கத்தில் இருந்ததனால 12 வயதான ஒரு நபர் ஒரு வீட்ல இருந்தான் சின்ன சிறுவன் he used to come every day after school and play with these and talk and have fun with these two old ladies இந்த வயதான இரண்டு அக்கா தங்கைகளோடு வந்த சிறுவன் வந்து ஒவ்வொரு நாளும் மாலை வேளையில வந்து விளையாடுவான் they also enjoyed this boy's presence அந்த பையன் வருவது இவர்களும் விரும்பினார்கள் அதல மகிழ்ச்சி அடைந்தார்கள் they used to cook something for him every day take good care of him அந்த பையனுக்காக இவர் ஏதாவது சமைத்து கொடுப்பார்கள் அவனை நன்றாக கவனித்துக் கொண்டார்கள் one evening ஒரு மாலை வேளையில the boy comes with his friend அந்த சிறுவன் தன்னுடைய நண்பனோடு வந்தான் he goes into the house அந்த வீட்டுக்கு சென்றான் locks the door கதவை உள்தாளிட்டான் both of these fellows strangle the two old women அந்த இரண்டு சிறுவர்களும் அந்த வயதான ரெண்டு பேரும் கழுத்தை அறுத்து நெருக்கிட்டார்கள் they strangle them and they took a grinder stone put on their head and killed them அந்த மாவரைக்கும் கருவியில் இருக்கிறத அந்த கல்லை எடுத்து அந்த வயதானவர்களை தலையில போட்டு விட்டார்கள் both of them died இரண்டு பேரும் மரித்து போனார்கள் they removed their jewels அந்த நகையெல்லாம் அந்த சிறுவர்கள் எடுத்தார்கள் they took the money that they took from their pension that was inside the house அந்த பென்ஷனாக வாங்கி வைத்திருந்த காசியும் அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள் and they left the house and ran away வீட்டை விட்டு வெளியே ஓடி விட்டார்கள் 4 days the bodies were there decomposing 4 நாட்களாக யாருக்கும் தெரியாத அந்த சரீரம் பெணமாய் மாறி உருவளிந்து மக்கிக் கொண்டிருந்தது the stench was everywhere and the pinanatham sutru vattarathil adike thodangiyathu the police came in and then they found these two women dead and the kaaval thurai vandu paarthargal and irandu perum marithu poirundargal who did it yaar seidhar the investigation took to the two boys visaranayile and irandu payanalum eduthu visarithargal do you know what they did with that money and the panathai veithu and the siruvar enna seidhargal theriyuma they went to a electronic shop and they got xbox Xbox video Xbox, game Xbox என்கிறதன காணொளி விளையாட்டு கருவியை ஒரு மின்னணு கடையில் போய் வாங்கினார்கள் and the tragedy is அதுல துக்கம் என்னவென்றால் the two women their bodies are decomposing next door இதுல பெரிய ரொம்ப துக்கமான விஷயம் என்னவென்று சொன்னால் அந்த மரித்த அந்த சரீரம் உருகுலைந்து போய் கொண்டிருக்கிறது பக்கத்து அறையில் but in the next house both of these boys are playing video game ஆனால் அதுக்கு பக்கத்துல அறையில் இந்த பிள்ளைகள் எதுவுமே தெரியாதது போல அந்த வீடியோ கேம் விளையாடி கொண்டிருந்தார்கள் loving themselves தங்களை தாங்களே நேசித்துக் கொள்கிறார்கள் தங்களை தாங்களே திருப்திப்படுத்திக் கொள்ள விரும்புகிறார்கள் they love money and material more than others ஜனங்களை காட்டிலும் பணத்தையும் பொருட்களையும் அதிகமாக நேசிக்கிறார்கள் I call this நான் இதை selfish love தன்னுடைய சுய அன்பு தங்களை தாங்களே நேசித்தல் என்று நான் சொல்ல விரும்புகிறேன் the second part of that love is அந்த அன்பின் இரண்டாவது பரிமாணம் பிற்பகுதி என்னவென்று சொன்னால் apostle paul says apostle paul says in the last days they will live without natural affections கடைசி நாட்களில் சுபாவ அன்பு இல்லாதவர்களாய் காணப்படுவார் என்று apostle paul சொல்கிறார் I call this strange love அது ஒரு வினோதமான அன்பு என்று நான் சொல்ல விரும்புகிறேன் this is not a love they were born with this is not characteristic of human beings இது ஒரு சுபாவத்தின்படியான அன்பு அல்ல இது மனிதனுடைய சுபாவத்தின் அன்பு கிடையாது இது ஒரு வினோதமான சற்று இயற்கைக்கு மாறான அன்பு that is what will be there in the last days இதுதான் கடைசி காலங்களில் காணப்படும் அன்பு now the time a child is born குழந்தை பிறந்த பொழுது nobody teaches the child but the child sees the mother and instantly has an affection for the mother பாருங்கள் குழந்தை பிறந்த உடனே குழந்தைக்கு யாரும் போதிப்பது கிடையாது குழந்தை உடனடியாக அம்மாவை தேடுகிறது அம்மாவின் அன்புக்கு இயங்குகிறது and it gets connected with the mother உடனடியாக அம்மாவோடு தன்னை ஒருங்கிணைத்துக் கொள்கிறது 1 hour it cannot stay away from the mother ஒரு மணி நேரம் குழந்தை அம்மா விட்டு இருப்பது கிடையாது and the mother loves the child like her own அம்மாவும் குழந்தையை தன்னுடைய சொந்த சரீரத்தை போல நேசிக்கிறார்கள் they we call this mother's love child's love இதை தாய் பாசம் குழந்தை பாசம் என்று சொல்வார்கள் father's love
தகப்பன் பாசம் என்றும் சொல்வார்கள் this is what we call as natural affection இதுதான் சுபாவத்தின்படி வருகிறதான அன்பு but the bible says in the last days people will lose natural affection ஆனால் வேதம் சொல்கிறது கடைசி காலங்களில் சுபாவ அன்பை ஜனங்கள் இழந்து விடுவார்கள் is it happening அது நடக்கிறதா last year கடந்த வருடத்திலே in chennai there was a 33 year old girl 33 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண் இருந்தார்கள் சென்னை பட்டணத்தில் she has two children இரண்டு பிள்ளைகள் அவர்களுக்கு but she has an illicit affair with another person ஆனால் அவளுக்கு இந்த கணவனை காட்டல இன்னொரு ஒருத்தரோட ஒரு தொடர்பு கள்ள தொடர்பு இருந்தது and in order to run away with that man அந்த நபரோடு ஓடிவிட வேண்டும் என்பதற்காக she poisons her two children in their milk பாலில விஷத்தை கலந்து அந்த இரண்டு பிள்ளைகளுக்கும் அந்த ஸ்திரியானவள் கொடுத்தாள் as their mouth was foaming she locked the door and traveled along with him அந்த விஷத்தை பாலை குடித்த உடனே அது நுரை தள்ளி அந்த வாயில நுரை வந்திருக்கும் அந்த சனத்திலே அவள் கதவை தாளிட்டி விட்டு அந்த நபரோடு சென்று விட்டாள் and this is so shocking இது மிகவும் அதிர்ச்சியான விஷயம் in china 2 years ago இரண்டு வருடங்கள் முன்பதாக சீனா தேசத்திலே there were a husband and wife they were having a heated discussion they were having an argument கணவனுக்கும் மனைவிக்கும் ஒரு கடுமையான வாக்குவாதம் நடந்து கொண்டிருந்தது and in the heat of the fight அந்த வாக்குவாதத்தின் உச்சத்திலே the wife got so angry மனைவிக்கு மிகவும் பயங்கரமான கோபம் வந்தது she picked up her 9 month old child 9 மாதங்களே ஆன தன்னுடைய குழந்தையை கையில் எடுத்தால் and she goes to the main road நடு ரோட்டுக்கு போனால் there is a lorry coming there அப்பொழுது ஒரு லாரி வந்து கொண்டிருந்தது she threw the child under the tires of the lorry அந்த லாரியின் டயர்கள் கீழாக அந்த 9 மாத குழந்தையை தூக்கி வீசினாள் and she sees the lorry smashing the child அந்த லாரி 9 மாத குழந்தையை ஏறி இறங்குவதை அவள் கண்ணாக பார்த்தாள் she goes back into the house மறுபடியும் போனால் there is a 6 year old boy 6 வயது நிரம்பிய ஒரு இன்னொரு மகன் இருக்கிறான் she picks him up அவனையும் எடுத்தாள் she comes to the road to throw him again to the lorry marvadiyumaga and the lorry nokki and the magane veesumbadiyaga aval ethanithal the public stopped her podumakkal adu niruthi thaduthu niruthi vittargal I can tell you so many stories you will not sleep in the night idu pola naan aneega kaaryangalai sambhavangalai solla mudiyum ungalaal adu nimmadiyaga thoonga mudiyadhu piragu what is this idellam edai kaattugirathu they lose their natural affection avargalude subhava anbai avargal ilandu vidugirargal many years ago in my school ministry I taught a song to the children anega varudgalukku munbadhaga என்னுடைய பள்ளி ஊழியங்களிலே நான் ஒரு பாடலை கற்றுக் கொடுத்திருந்தேன் the song says the lord is the light of my salvation அந்த பாடல் இவ்விதமா சொல்கிறது தேவன் என் இரட்சிப்பின் வெளிச்சமாய் இருக்கிறார் and then in the stanza there's a line in tamil song which says தாயும் தந்தையும் என்னை தள்ளி விட்டாலும் தந்தை இயேசு என்னை சேர்த்து கொள்வார் தமிழில் அந்த பாடலில் விதமாக அந்த வரிகள் வந்து கொண்டிருந்தது when I sang that song அந்த பாடலை நான் பாடின பொழுது the children all sang எல்லா பிள்ளைகளும் பாடினார்கள் after the class அந்த வகுப்பிற்கு பிறகு one non christian boy comes to me ஒரு கிறிஸ்துவன் அல்லாத ஒரு மகன் வாலிபன் என்னிடம் வந்தான் and he got very angry with me and he was arguing with me அவன் மிகவும் கோபமாக என்னோடு வாக்குவாதம் செய்வது போல வந்தான் வாட் சாங் யூ ஆர் யூ டீச்சிங் சார் என்ன என்ன சார் இப்படி எல்லாம் பாட்டு எழுதுறீங்க தாயும் தந்தையும் தள்ளி விட்டாலும் என்ன சார் தாயவே அப்படி அவமதிக்கிறீங்க நீங்க யூ ஆர் ட்ரைங் டு டிஸ்கிரெடிட் தி லவ் ஆஃப் தி மதர் நீங்க ஒரு தாய் பாசத்தையே மதித்து குறைப்பிட்டு இப்படி பாட்டு எழுதுகிறேன் என்று சொன்னான் வை ஆர் யூ பீப்பிள் ரைட்டிங் சாங்ஸ் லைக் திஸ் இப்படிப்பட்ட பாடலை நீங்க ஏன் எழுதுறீங்க என்று கேட்டான் ஐ said I'm not saying the mother will lose the love I'm saying even if she loses the lord will take you up naan sonnen appadi ellappa thai venbaval or paasathi ilakka maatal magan meedhu oru vele aval ilandhalum devan andha paasathi ilakka maatar endradhukka naan sonnen endru but today anal indre naalile see the stories kadhaigalai paarkkum poludhu sambhavangalai kelvi podum poludhu natural affection is no longer there subhavamana yerkiyana anbu endradhu ippu kedaiye kedaiyad mother's love is disappearing தாய் பாசம் என்பது கொஞ்சம் கொஞ்சமாக மங்கி கொண்டு போய் கொண்டே இருக்கிறது Father's love disappearing தகப்பனுடைய பாசம் சுத்தமாக இல்லாமல் போய் கொண்டே இருக்கிறது Now people are starting to love their work more than their children and their wife and their husband இப்பொழுது ஜனங்கள் தங்களுடைய வேலையை குடும்பத்தை காட்டிலும் வேலையை அதிகமாக நேசிக்கிறவர்களாக மாறி விட்டார்கள் The wife doesn't love the children because she is more interested in earning money பிள்ளைகளை நேசிப்பதை காட்டிலும் மனைவியானவளுக்கு பணம் அதிகமாக சம்பாதிப்பதிலே குறிக்கோளாகி விட்டது Natural love is lost. இயற்கையான அன்பு போய் விட்டது. In Genesis 3:16, ஆதியாகமம் புத்தகம் 3 அதிகாரம் 16 வசனம் இவ்விதமாய் சொல்கிறது. The Lord looked at Eve and said, ஏவாளை நோக்கி தேவன் சொல்லியிருந்தார், Your desire will be for your husband. ஆதியாகமம் புத்தகம் 3 அதிகாரம் 16 வசனத்திலே உன்னுடைய ஆசை
உன் புருஷனை பற்றி கொண்டிருக்கும். That is natural desire. இதுதான் இயற்கையான ஒரு அன்பு, இயற்கையான விருப்பம். After you get your child married, you will see that. உங்களோட பிள்ளைகளை நீங்கள் விவாகரத்துக்கு வந்து கொடுத்த பிறகு இந்த வசனத்தை நீங்கள் காண முடியும். You'll see that the girl who was so dear to you, after she gets married, she just forgets you and loves the husband with all her heart. அப்பா அம்மா கிட்ட ரொம்ப பாசமா இருந்த பிள்ளைகள் கூட விவாகரத்துக்கு பின்பு அப்பா அம்மாவை மறந்து கணவன் இடத்துல மிகவும் பாசமாய் மாறி போவதை நீங்கள் காண முடியும். That is natural love. இது இயற்கை, இயற்கையான அன்பு. But the Bible says in the last days this natural affection will be gone. ஆனால் வேதம் சொல்கிறது கடைசி காலங்களில் இந்த இயற்கையான அன்பு போய்விடும், மாறிவிடும். People will not love their partners. ஜனங்களும் கூட தங்களுடைய கணவன் மனைவி மார்கள் இடையில கூட அன்பு கம்மியாகிவிடும். Marriage will be a marriage of convenience. விவாகம் என்பது ஒரு சௌகரியத்துக்காக ஏற்படுகிற ஒரு சடங்காய் மாறிவிடும். People will love money more than their wife. More than her, things will be more important. மனைவியை காட்டிலும் பணத்தையும் அந்த மனைவி மூலமாய் கிடைக்கிற பொருட்கள் மீதும் அன்பு அதிகமாகிவிடும். Natural love is gone. இயற்கையான அன்பு சற்றே போய்விடும். Do you know there is a new trend picking up called virtual love? இப்போது ஒரு சமீபத்தில் ஒரு கலாச்சாரம் பரவி கொண்டிருக்கிறது. எப்படி என்று சொல்ல, மெய்நிகர் காதல் என்று சொல்லலாம். Virtual love. மெய்நிகர் காதல் என்று சொல்வார்கள். What is virtual love? மெய்நிகர் அன்பு என்றால் என்ன? Both of these people who say that they love each other, they will never meet each other in real life. மெய்நிகர் என்று சொன்னால் நடக்கிற சம்பவம் உண்மை, ஒருவரொருவர் நேசிக்கிறோம் விரும்புகிறோம் என்று சொல்வார்கள். ஆனால் எழுத்தின்படியாக ஒருவரொருவர் பார்த்து கொள்ள மாட்டார்கள். ஒரு நிழல் போலவே தூரமாக இருப்பார்கள். All the time the only love they share is before their computer screens or their texting. மின்னணுவில் இருந்து கொண்டு நிகழ்நிலை மூலமாகவே அன்பு செலுத்திக் கொண்டிருப்பார்கள். பட் நேரடியாக எழுத்தின் பிரகாரமாக ஒருவரொருவர் சந்திக்கவே மாட்டார்கள். They call this virtual love. இதை மெய்நிகர் அன்பு அல்லது காதல் என்று சொல்வார்கள். Now a new trend is picking up. இன்னொரு ஒரு சமீபத்தில் ஒரு புது கலாச்சாரம் வந்து கொண்டிருக்கிறது. They call it robotic love. இயந்திர அன்பு என்று சொல்லலாம். Robotic love. இயந்திர அன்பு என்று சொல்லலாம். Look at this picture that I put up. அந்த புகைப்படத்தை பாருங்கள். The man is a famous Hollywood actor. அதில் பார்க்கிற அந்த ஆண் நபர் ஒரு பிரசித்தி பெற்றதான ஒரு ஹாலிவுட் நடிகர். The person standing opposite to him is not a woman, she is a robot. அந்த ஹாலிவுட் நடிகருக்கு எதிரேடியாக காணுகிறதான அந்த நபர் ஒரு நபர் அல்ல, அது ஒரு இயந்திரம். Her name is Sophia. அந்த கணினி இயந்திரத்தின் பெயர் சோஃபியா. And he is trying to talk to her and make her love him. அந்த கணினி இயந்திரம் போல காணப்படுகிற அந்த சோஃபியா அந்த நபரோடு பேச விரும்புகிறாள், அன்பை பரிமாறிக்கொள்ள விரும்புகிறாள். And he is trying to kiss the robot. அந்த நபரும் அந்த ரோபோவுக்கு முத்தம் கொடுக்க விரும்புகிறார். They say this robo is back ordered in Japan. They are not able to clear the orders. So many men have ordered robotic women to start a family with them. இந்த நீங்கள் பார்த்த இந்த மாதிரியின்படியாக, அந்த சோஃபியான்ற மாதிரியின்படியாகவே அநேக ஆர்டர்கள் ஆண்களால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட இயந்திரம் எங்களுக்கும் வேண்டும், எங்களோட மனைவிமாருக்கு பதிலாக வேண்டும் என்று. ஜப்பான்ல, ஜப்பான் தேசத்திலே எப்படி இருக்கு பாத்தீங்களா? பைபிள் வந்து சும்மா பேசல. இந்த லாஸ்ட் டேஸ், டெரிபிள் டைம்ஸ் வில் கம். கடைசி காலங்களில் மிக கடுமையான, கொடூரமான நாட்கள் வரும். பீப்புள் வில் லவ் தெம்செல்ஸ். ஜனங்கள் தங்களை தாங்களை நேசித்துக் கொள்வார்கள். அண்ட் தே வில் ஹேவ் வெரி அன்நேச்சுரல் லவ். இயற்கைக்கு மாறுபட்ட அன்பிலே இருப்பார்கள். Do you know in our country another love is spreading? நம்மளுடைய தேசத்தில் இன்னொரு வகையான ஒரு அன்பு கலாச்சாரம் பரவி கொண்டிருக்கிறது. It is not loving their partner, loving people. அது தங்களுடைய கணவனையோ மனைவியோ நேசிப்பது அல்ல, ஜனங்களை நேசிப்பது அல்ல. They have turned their love to pets. Pet love. தாங்கள் வளர்க்கிற வளர்ப்பு மிருகத்தின் மீது அன்பு செலுத்துவது. They have so much of love for their dog, their cats and lot of other things. தாங்கள் வளர்க்கிற நாயின் மீதும் பூனை மீதும் எதெல்லாம் வளர்க்கிறார்களோ அதன் மீது அதிகமான அன்பை செலுத்துவது. They will not mind walking the dog for 1 hour, 2 hour. Walking with the dog. நாயோடு ஒரு மணி நேரம், ரெண்டு மணி நேரம் நடந்து வாக்கிங் போவதே அவர்கள் பொருட்டா என்னவதே கிடையாது. But they cannot walk with their wife for 10 minutes. ஆனால் தன் மனைவியோடு, கணவரோடு 10 நிமிஷம் சேர்ந்து நடக்க முடியாது அவர்களால். They can spend time cuddling their pets for hours, but they never hug their children as they even love their pets. தாங்கள் வளர்க்கிற அந்த வளர்ப்பு மிருகத்தை கட்டிப்பிடித்து கொஞ்சம் அவர்கள் நேரம் இருக்கும், ஆனால் தாங்கள் பெற்றெடுத்த குழந்தைகளை கட்டிப்பிடித்து கொஞ்சம் அவர்களுக்கு நேரம் இருக்காது. Unnatural love. இயற்கைக்கு மாறுபட்ட அன்பு.
I'll tell you some few true incidents. நான் ஒரு சில உண்மையான சம்பவங்களை இதற்கு உதாரணமாக காட்ட விரும்புகிறேன். We all know about Michael Jackson. பிரசித்தி பெற்ற மைக்கேல் ஜாக்சனை குறித்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். He was a pop singer. அவர் மிகப்பெரிய ஒரு பாடகர். Before he died, அவர் மரிப்பதற்கு முன்பதாக, he had a pet monkey. அவனுக்கு என்று ஒரு குரங்கை தன்னுடைய வளர்ப்பாக வளர்த்தார். It was called Bubbles. பபுள் என்கிறதன பெயருடைய குரங்கு. And he left $2 million as money to be paid after his death to the monkey. தன் செத்த பிறகு அந்த குரங்குக்கு போய் சேர வேண்டிய நிவாரணமாக 20 லட்சம் மில்லியன் டாலர் 20 லட்சம் டாலரை அந்த குரங்கின் மீது அவன் வைத்திருந்தான், எழுதி வைத்திருந்தான். 20 லட்சம் டாலர்ன்றது எவ்வளோன்னா 14 கோடி. நம்ம யோசிக்கிறோம், நம்ம பேர் பபுள் சார் தான் நல்லா இருக்குமேன்னு. என்ன 14 crores as money left behind for a monkey? ஒரு 14 கோடி ஒரு சாதாரண குரங்குக்காக எழுதி வைத்து அவர் மரித்தார். If this is shocking to you, இது உங்களுக்கு அதிர்ச்சியா இருந்தா, there was a lady called Miles Blackwell. Miles Blackwell என்கிறதான ஒரு பெண்மணி இருந்தார்கள். She was a writer, very big millionaire. அவர் மிகவும் கோடீஸ்வரர்கள், பிரசித்தி பெற்ற எழுத்தாளர் கூட. She reared a hen by the name of Gigu. Gigu என்கிறதான ஒரு வளர்ப்பு கோழியை வளர்த்தார்கள். And she wrote $10 million as money to be given after her death to the hen. தான் செத்த பிறகு அந்த கோழிக்கு $1 கோடி கொடுக்க வேண்டும் என்று உயில் எழுதி விட்டு செத்து விட்டார். That means 70 crores Indian rupees. அது இந்திய கணக்கில் எடுத்துக்கொள்ளும் இந்திய பணத்தில் 70 கோடி வரும். If this is shocking to you, இது உங்களுக்கு அதிர்ச்சி ஊட்டுமா இருந்தால், there is another lady by the name of Oprah Winfrey, a very famous talk show in America. ஓப்ரா வின்ஃப்ரே என்கிறதான பேச்சு நிகழ்ச்சிகளை தொலைக்காட்சியில் நடத்துகிறதான பிரசித்தி பெற்ற ஒரு பெண்மணி. She has 5 dogs. அவர்கள் இடத்துல 5 நாய்களை வளர்த்தார்கள். Still she has 5 dogs. இப்போ வச்சிருக்காங்க. These 5 dogs she has written $30 million, which is 210 Indian rupee crores for 5 dogs. அந்த 5 நாய்களுக்கும் தான் செத்த பிறகு போய் சேர வேண்டிய நிவாரண தொகையாக இந்திய மதிப்பீட்டில் 210 கோடி எழுதி வைத்திருக்கிறார்கள். இது சிரிப்பா இருக்கா உங்களுக்கு? இது என்ன தெரியுமா, சுபாவ அன்பு இல்லாமல் இருப்பாங்க. சுபாவ அன்புன்னு சொல்லி தெரியுமா, உன்னை நேசிக்கிறது போல இன்னொருத்தனை நேசிப்பான். மனுஷனை நேசிக்க மாட்டான், எதை நேசிப்பான், பொருட்களை நேசிப்பான், பணத்தை நேசிப்பான், மிருகத்தை நேசிப்பான், எல்லாத்தையும் நேசிப்பான். சுபாவ அன்பு இருக்காது. கட்டின மனைவியை நேசிக்க மாட்டான், கட்டின கணவனை நேசிக்க மாட்டாங்க, பிள்ளைங்களை நேசிக்க மாட்டாங்க. இன் அமெரிக்கா தே லவ், தே ஹாவ் பெட்ஸ் லைக் ஸ்னேக்ஸ், ராட்ஸ், cockroach, spider, spend so much of money. அமெரிக்க தேசத்திலே தங்கள் வளர்ப்புகளாக செல்லப்பிள்ளைகளாக வளர்கிறதான சிலந்தி பூச்சிகள், பாம்புகள், எலிகள், கரப்பான் பூச்சிகள் கூட உண்டு. கொடிய காலங்க இது, terrible days. இவைகள் மிகவும் கொடிய காலங்களாக இருக்கிறது. The first attack on human society will be take away the nature of God, which is love. ulu manukulathin meedhu thaakapadugira mudhal aayidham enna endru sonnal irukkiradana subhava anbai eduthu viduvathu. They become selfish lovers. avargal thangalai thaangale mechikkolluvargal, suya anudhaabigalai maari vidugirargal. The second sign, irandavathu adaiyalam, I want to categorize it under the title, in the last days the human society will have no accountability. இரண்டாவது வகையில் நான் குறிப்பிட விரும்புகிறேன், கடைசி காலத்தில் இருக்கிறதான இது யாருக்கும் யாருக்கும் அடிமையாக இல்லாமல் கணக்கு ஒப்புவிக்கப்படாத ஒரு சூழ்நிலை வரும். யாருக்கும் நான் கணக்கு கொடுக்க வேண்டியதில்லை. ஐ டோன்ட் ஹேவ் டு பி அக்கௌண்டபிள் டு எனிபாடி. யாருக்கும் நான் கணக்கு ஒப்புவிக்க வேண்டாம், யாருக்கும் அடிமையானவனும் கிடையாது. விச் மீன்ஸ், இது என்றால், I will be independent, I will be rebellious, and I will have complete freedom. இது எதை குறிக்கிறது சொன்னால், தன்னிச்சையாக நான் செயல்படுவேன், எதுனாலும் நான் கிளர்ச்சி விட்டோம்னா எதிர்த்து பேசி என் காரியத்தை நான் சாய்த்துக் கொள்வேன். There are 2 words which has actually proved this prophecy. 2 வார்த்தைகள் இதை அப்படியாக தீர்க்க தரிசனமாக நிறைவேறியது. What are the 2 words in today's society?
இந்த சமூகத்தில் காணப்படுகிற இரண்டு வார்த்தைகள் என்ன? One is freedom, the other word is rights. இரண்டு காரிய வார்த்தைகள் என்று சொன்னால், ஒன்று சுதந்திரம், இன்னொன்று உரிமை. இந்த இரண்டு வார்த்தைகள் நிமித்தமாக இதை அவர்கள் பூர்த்தி செய்து கொள்கிறார்கள். There are seven things I want to bring under this category among the 19. இந்த தலைப்பின் கீழாக ஏழு காரியங்களை நான் வகை எடுத்து காட்ட விரும்புகிறேன். Number one, முதலாவது, the children will be disobedient to parents. முதலாவது, தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாக இருப்பார்கள். Children will be irreconcilable. இரண்டாவது, குழந்தைகள் இணங்காதவர்களாய் இருப்பார்கள். They will be ungrateful. மூன்றாவது, நன்றி அறிதல் இல்லாதவர்களாய் காணப்படுவார்கள். People will be slanderers. நான்காவது, அவதூறு பேசுகிற புறம் பேசுகிறவர்களாய் காணப்படுவார்கள். People will be traitors. ஐந்தாவது, துரோகிகளாய் காணப்படுவார்கள். People will be boastful and proud. ஆறாவது, வீம்புக்காரர்களாய் இருப்பார்கள் அல்லது அகந்தை உள்ளவர்களாய் இருப்பார்கள். All this you can categorize under the last days. Human society will have no accountability for anybody else. இந்த ஏழு காரியங்களையும் எதற்குள்ளாக கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால், மனித சமுதாயத்தில் கடைசி காலங்களில் யார் யாருக்கும் அடிமையிலே தன்னிச்சையாக செயல்படுதல், யார் யாருக்கும் கணக்கு ஒப்புவிக்க வேண்டாம் என்ற காரியத்திற்குள் வந்துவிடும். Is it happening today? நான் சொன்ன காரியங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கிறதா? நடக்குதா இல்லையா? In the previous generation, கடந்த தலைமையில் சந்ததியிலே பார்க்கும் பொழுது, people were very respectful and fearful of their parents. பாருங்கள், கடந்த சந்ததிமார்கள் எப்படி இருந்தார்கள் என்று சொன்னால், பிள்ளைகள் தாய் தகப்பன்மார்க்கு மிகவும் பயந்தவர்களாக, மிகவும் மரியாதை கொடுப்பவர்களாக இருந்தார்கள். In school they used to respect the teachers a lot. பள்ளிகளிலே ஆசிரியர்களை மதிக்கிறவர்களாக காணப்பட்டார்கள். But what is happening now? ஆனால் இன்றைக்கு நடக்கிற சூழ்நிலை என்ன? Just the opposite. அப்படியா தலையில்? Parents and teachers are afraid of the children. பெற்றோரும் ஆசிரியர்களும் மாணவனை பிள்ளையை பார்த்து பயப்படுகிறார்கள். The children are threatening their parents. பிள்ளைகள் இப்போது தகப்பனரும் தாயாரும் பயமுறுத்துகிறார்கள். They don't want to obey. நான் கீழ்ப்படிய விரும்பவில்லை. Rebellious. கிளர்ச்சி, எதிர்த்து பேசுவது. I will do what I want. எனக்கு என்ன வேணுமோ அதை நான் செய்வேன். Don't interfere in my life. அதில் நீங்கள் தலையீடு செய்ய வேண்டாம். If you give them some counseling, சில ஆலோசனைகளை அவர்கள் கொடுப்பீர்கள் என்று சொன்னால், Don't torture me, mummy. நீங்கள் இப்படியான ஆலோசனை குறித்து நச்சரிக்க வேண்டாம் என்று சொல்லுகிறார்கள். டென்ஷன் பண்ணாதீங்கம்மா, இது படுடான்னு சொல்லிட்டா தூங்குடான், டென்ஷன் ஆகாதீங்கண்ணா, தூங்குறான்னு சொல்லிட்டாவான். இதே இது எங்கள் அப்பாட்டு நான் சொல்லியிருந்தேன்னா அடுத்த நாள் முழிச்சிருப்பலாம் தெரியாது. புரியுதுங்களா உங்களுக்கு? கேனாட் ஈவன் திங்க் சச் வேர்ட்ஸ். அப்படிப்பட்ட வார்த்தைகளை என்னால் நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. But these days it's becoming so common. ஆனால் இப்படிப்பட்ட வார்த்தைகள் இன்றைய காலகட்டத்தில் சர்வ சாதாரணமாய் போய்விட்டது. When I went to Malaysia last week, கடந்த வாரத்தில் மலேசியா தேசத்துக்கு சென்றிருந்த பொழுது, after the meeting was over, கூட்டம் முடிந்த பிறகு, after one session I was about to go to the room, ஒருவருடைய அந்த கூட்டத்தின் ஒரு நிகழ்ச்சி நிரல் முடிந்த பிறகு என்னோட அறைக்கு நான் சென்றிருந்தேன். And then one sister came. ஒரு சகோதரி வந்தார்கள். Pastor, pastor, I need one small help. பாஸ்டர், பாஸ்டர், எனக்கு ஒரு சின்ன ஒரு உதவி வேண்டும். What is it, sister? நான் கேட்டேன், என்ன சிஸ்டர், என்ன வேணும்? In the next session, அடுத்த நிகழ்ச்சி பகுதியில் நீங்கள் பேசும்பொழுது, ப்ளீஸ் ஸ்பீக் அபவுட் சில்ட்ரன் மஸ்ட் ஒபே தியர் பேரண்ட்ஸ். தயவு கூர்ந்து பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்ற தலைப்பு குறித்து கொஞ்சம் பேசுங்கள். I don't know what to say. நான் என்ன சொல்வதென்றே பதில் தெரியவில்லை. I told her. நான் அவங்களுக்கு இடத்துல சொன்னேன், அம்மா, யூ ஆர் ஆஸ்கிங் மீ, ப்ளீஸ் ஸ்பீக் அபவுட் மை சில்ட்ரன் ஒபேயிங் மீ. நீங்கள் கேட்கிறீர்கள், உங்க பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்ற தலைப்பை குறித்து நீங்கள் பேச வேண்டும் என்று நீங்கள் சகோதரி கேட்கிறீர்கள். But the children are coming and telling me. ஆனால் பிள்ளைகள் என்னிடத்தில் வந்து என்ன சொல்கிறார் என்று சொன்னால், Please talk to my parents, they have to obey us. They are not listening to us at all. தயவு கூர்ந்து தகப்பன்மார்கள் தாய்மார்கள் எங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும், எங்களுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும் என்று அந்த தலைப்பை குறித்து பேசுங்கள் என்று சொல்லுகிறார். My daddy is not buying what I'm asking him. என் தாய், என் தகப்பனார் நான் என்ன சொல்லுகிறேனோ அதை வாங்கியே கொடுக்க மாட்டார். My mother is not listening to me at all. என்னுடைய தாயார் நான் சொல்வதற்கு கொஞ்சம் கூட செவிசாய்ப்பதே கிடையாது. Please speak, pastor. Tell them. கொஞ்சம் அதை பத்தி பேசுங்க பாஸ்டர் என்று பிள்ளைகள் சொல்லுகிறார். Tell them to respect the parents. முதலாவது பெற்றோர்கள் எங்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் என்று சொல்லுங்கள். Respect our feelings. We also have feelings, pastor. எங்களுக்கு இருக்கிற உணர்வுகளுக்கு கொஞ்சம் மதிப்பு கொடுக்க சொல்லுங்க. நடக்குதா இல்லையா இது எல்லா இடத்துலையும்? இன்னைக்கு ஸ்கூலுக்கு போய் பாருங்க, பையன் டீச்சருக்கு பயப்படுறது இல்லைங்க, டீச்சர் தான் பயந்து உள்ள போறாரு, வெளியே உயிரோட வரணும்னு போறாரு உள்ள. பொய் சொல்ல, உண்மைங்க, உண்மை. I went to a school in a slum. ஒரு குடிசை பகுதியில் இருக்கிறதான ஒரு பள்ளிக்கு நான் சென்றிருந்தேன். Before I handled the class,
அந்த வகுப்பை நான் கையாளுவதற்கு முன்பதாக the headmaster is calling me to his room தலைமை ஆசிரியர் தன்னோட அறைக்கு அழைத்தார் he saying brother அவர் சொன்னார் brother thank you for coming to our school நீங்க எங்க பள்ளிக்கு வந்ததுக்கு மிக்க நன்றி I never thought you will come to our school நீங்க எங்க ஸ்கூலுக்குலாம் வருவீங்க நினைச்சு கூட பார்த்தது இல்ல but I have one small warning ஆனால் ஒரே ஒரு எச்சரிப்பை மட்டும் நான் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன் Some of the students will be fully drugged. They are in drugs. சிலர் பேர் போதை மருந்து எடுத்து உட்கார்ந்து கொண்டே உட்கார்ந்து கொண்டிருப்பார்கள். If they make any noise, they try to come and beat you or something. You just come out. ஒருவேளை அவர் எழுந்து கூச்சலிட்டாலோ, உங்களை அடிக்க முற்பட்டாலோ, அங்கிருந்து ஓடி வந்து விடுங்கள். எப்படி? என் பாதுகாப்புக்கு சொல்லி அனுப்புறாரு. பத்திரமா வெளியே வாங்கன்றாரு. இது ஸ்கூலா இது ஜெயிலா இரனே தெரியல இது. நம்ம சிரிக்கிறோம் But this is how the society is turning. இதை லகுவாக எடுத்து சிரித்து கொண்டிருந்தாலும் இப்படிதான் இந்த சமூகாயம் ஒரு ஆழமான ஒரு துக்ககரமான காரியத்துக்குள் சென்று கொண்டிருக்கிறது. Rebellion, no regard for authority, no respect. யாரையும் யாரையும் மதிப்பது கிடையாது, எதிர்த்து பேசுவது, தான் நினைத்ததை சாதிக்க முற்படுவது. They will never listen to their parents. ஒருபோதும் தங்களோட பெற்றோருக்கு அவர்கள் கீழ்படிய மாட்டார்கள் எவ்ரி அத்தாரிட்டி தே வில் மேக் ஃபன் ஆஃப் எந்த ஒரு அதிகாரத்தையும் அவர்கள் பரியாசம் பண்ணி கிண்டல் பண்ணுவார்கள் யூ கேனாட் கிவ் தம் எனி ரூல்ஸ் அவர்களுக்கு எந்த ஒரு சட்டத்திட்டத்தையும் நீங்கள் புகுத்த முடியாது ஹவ் இஸ் தி சர்ச் தீஸ் டேஸ் இன்றைய காலகட்டத்தில் சபைகள் எப்படிப்பட்ட நிலவரத்துக்குள் இருக்கிறது வெரி சேட்லி ஐம் சேயிங் திஸ் நான் மிகவும் துக்கமாக இந்த காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன் திஸ் பாய்சன் இன் தி சொசைட்டி இஸ் ஆக்சுவலி ஸ்ப்ரெடிங் வெரி ஃபாஸ்ட் இன்சைட் தி சர்ச்சஸ் இந்த கலாச்சார விஷம் என்பது மிக 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 துரிதமாக சபைக்குள்ள ஊடுருவி கொண்டிருக்கிறது and many pastors are advocating this நிறைய போதகர்கள் இதற்கு வக்காலத்து வாங்கி சாதகமாகவும் பேசுகிறார்கள் what is that என்ன சொல்கிறார்கள் when you stand in a church don't say do this do that this is right that is right no rules no rules சபையிலே நீங்கள் எழுந்து பிரசங்கிக்கும் பொழுது இதை செய் அதை செய் என்று சட்டதிட்டங்களை விசுவாசிகளுக்கு போட வேண்டாம் that is all old testament old covenant அதெல்லாம் பழைய ஏற்பாட்டின் உடன்படிக்கை பழைய ஏற்பாட்டின் உபதேசம் now we are in grace ஆனால் இன்றைய காலகட்டம் கிருபையின் காலத்தில் இருக்கிறோம் we are all free எல்லாரும் சுதந்திரிக்கப்பட்டிருக்கிறோம் சுதந்திரமா இருக்கிறோம் so do whatever you want wear whatever you want live as you want you are all the children of god ஏனென்று சொன்னால் புதிய ஏற்பாட்டில் இருக்கிற நீங்கள் எல்லாரும் என்ன வேணாலும் செய்யுங்க உங்க இஷ்டத்துக்கு வாழுங்க ஏனா கிருபையின்படியாக எல்லாரும் கர்த்தருடைய பிள்ளைங்க தான் if you say don't do this you are speaking old testament ஒருவேளை ஏதாச்சும் ஒருவேளை எதையாச்சும் கண்டிப்பாக இதை செய்யாத அப்படின்னு சொல்லிட்டா இல்லை அந்த பாஸ்டர் பழைய ஏற்பாட்டை பற்றி பேசுகிறார் அப்படின்னு சொல்லிடுறாங்க இட் இஸ் லா இல்லை அது சட்டம் இது நியாயப்பிரமாணங்க நியாயப்பிரமாணத்தை பேசிச்சிருக்கார் பாருங்க அவர் பழைய ஏற்பாட்டின் சட்டத்தை பற்றி பேசுகிறார் என்று சொல்லுகிறார்கள் That's how the churches are going these days. இப்படி இப்படிப்பட்ட காலத்தில் தான் சபை சென்று கொண்டிருக்கிறது The societal degradation. சமுதாய சீர்கேடு Where did this start? எப்போது தொடங்கினது How did this come about? இது எப்படி வந்தது Please don't misunderstand me but I'm going to say something very 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 important நான் சொல்வதை தப்பா புரிஞ்சுக்கொள்ள வேண்டாம் நான் முக்கியமான மிக முக்கியமான காரியத்தை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் Now many of us including me unknowingly we actually have opened our children to watch cartoons see பாருங்கள் என்னையும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன் தெரிந்தோ தெரியாமலோ நாம் பிள்ளைகளுக்கு இந்த பொம்மை படத்தை பார்க்கிற கலாச்சாரத்தை நாமே அறிமுகப்படுத்தி வைத்து விட்டோம் இஃப் தே வாண்ட் டு ஈட் ப்ளே எ கார்ட்டூன் மூவி குழந்தைக்கு சாப்பாடு விட்டு விட்டு சாப்பிட வேண்டும் என்று சொன்னால் ஒரு பொம்மை படத்தை போட்டு விட்டு அதை பார்க்க வைக்கிறோம் இஃப் த சைல்டு இஸ் டிஸ்டர்பிங் யூ அ லாட் உங்களை தொந்து வேலை செய்ய விடாமல் குழந்தையை தொந்தரவு செய்து கொண்டிருந்தால் கோ அண்ட் வாட்ச் தட் மூவி போய் அந்த பொம்மை படத்தை பாரு என்று அனுப்பிச்சு விடுறோம் வி சே பாஸ்டர் தேர் இஸ் நோ பேட் வேர்ட்ஸ் There is no vulgarity. The dress is very nice. It's just cats and dogs and donkeys and horses and mouse and cat. Very harmless, Pastor. நாம் சொல்லுகிறோம் பாஸ்டர் அந்த பொம்மை படத்தில் ஏதோ வக்கிரமான காரியங்களோ கெட்ட வார்த்தைகளோ தப்பான காரியங்கள் இல்லை நாய் மிருகம் போன்ற இயற்கையான காரியங்களே காட்டுகிறார்கள் ஒரு சுபாவமான இயற்கையான காரியங்கள் மாத்திரமே அதில் காட்டப்படுகிறது The story is very decent. அதனால் அந்த கதையும் கூட ரொம்ப நாகரிகம் உடையதா இருக்கிறது harmless for the children குழந்தைகளுக்கு இது எந்த கேடும் விளைவிக்காது because it is made for children ஏனென்று சொன்னா அது குழந்தைகளுக்காகவே தயாரிக்கப்பட்ட நிகழ்ச்சி some time ago my son was watching a cartoon movie very nice decent movie சில நாட்களுக்கு முன்பதாக என்னோட பிள்ளை ஒரு கார்ட்டூன் பொம்மை படத்தை பார்த்து கொண்டது ரொம்ப அழகா நல்ல பொம்மை படம் I was sitting there and watching what he was watching அந்த பொம்மை படத்தை அவன் என்ன பார்க்கறன்றே நானும் உட்கார்ந்து பார்த்து கொண்டே இருந்தேன் and then I told my wife
அப்புறம் என் மனைவியிடத்தில் நான் சொன்னேன் திஸ் இஸ் சம்திங் ராங் இன் திஸ் இந்த பொம்மை படத்திற்குள்ளாக ஏதோ ஒரு காரியம் ஏதோ தப்பாக எனக்கு தோன்றுகிறது வாட் இஸ் இட் என்னது தட் கேரக்டர் டஸ் நாட் ஹேவ் அ ஃபாதர் ஆர் மதர் அந்த பொம்மை படத்தில் காட்டப்படுகிற கதாபாத்திரங்களுக்கு ஒன்று தாய் அல்லது தகப்பன் இல்லாத ஒரு கதாபாத்திரமாகவே முக்காவாசி இருக்கும் தே ஆர் லிவிங் டோட்டலி இன் ஃப்ரீடம் டு மேக் தேர் ஓன் சாய்ஸஸ் தே ரன் வாட் தே வாண்ட் தே மேரி ஹூம் தே வாண்ட் They live as they want, not a single parent to come and give them counseling. பாருங்கள் அந்த பொம்மை படத்தில் பார்ப்போம் என்று சொன்னால் அந்த காணப்படுகிற கதாபாத்திரங்கள் தன்னிச்சையாக யாருக்கும் கட்டுப்படாமல் தாங்களாகவே சுயமாய் முடிவெடுப்பது தாங்களாக விவாகம் பண்ணிக்கொள்வது என்று தனிநபரை போற்றுகிற ஒரு கதாபாத்திரமாக இருக்கும் Then I really wanted to do some research on this. சரி அதை பார்த்த உடனே இதை குறித்து சற்று ஆராய்ச்சி பண்ணி பார்க்க வேண்டும் என்று நான் விரும்பினேன் When this sermon came up, இந்த செய்தியை நான் எடுக்க முற்பட்ட பொழுது I began to go and search lot of research what is going on in this industry இந்த பொம்மை படத்தின் கலாச்சாரத்தில் என்ன நடக்கிறது என்று இந்த செய்திக்காக நான் ஆராய்ச்சி செய்ய முற்பட்ட பொழுது Then I discovered the truth அப்பொழுதுதான் ஒரு சில உண்மையான காரியங்களை நான் கண்டெடுத்தேன் I will give you these truths please take it as a warning for you நான் அந்த உண்மை காரியங்களை உங்களுக்கு நான் பகிர்ந்து கொள்ள விரும்பி அது ஒரு எச்சரிப்பாக தயவு கூர்ந்து எடுத்துக்கொள்ளுங்கள் This research was not made by pastors or any religious figures இந்த ஆராய்ச்சி எந்த ஒரு போதகராலோ அல்லது மத சம்பந்தப்பட்ட குருமார்களாலோ ஏற்படுத்தப்படாத ஆராய்ச்சி யாரும் மேற்கொள்ளவில்லை all made by secular professionals இந்த ஆராய்ச்சி எல்லாம் உலக பிரகாரமா இருக்கிறதான வல்லுநர்களால் மேற்கொள்ளப்பட்ட ஆராய்ச்சி now this cartoon animated movie was brought to perfection or brought to popularity by a man named Walt Disney inda bommai padathai veithu padam edukkira inda kalaacharathai mudal mudalaga ulagathirku arimugapaduthiyavar Walt Disney engiradana oru nabar but the interesting part of all the movies cartoon movies he created was Walt Disney eduthadana ella anda bommai padathin kaariyangal padangal ellavathilum oru kaariyathai neengal paarkalam the father or mother is absent from the beginning of the story kadaiyin todakkathilirundhe onnu thai endra kadha paathram irukkadhu illana thagap endra kadha paathram kaanapadave padadhu most cases in the beginning of the story the father or mother or both of them will be killed captured or replaced by a wicked stepmother kadaiyin todakkathile ஒன்று தாய் அல்லது தகப்பன் இரண்டு பேருமே கொல்லப்பட்டு அந்த பிள்ளையை பராமரிப்பதற்கு வளர்ப்பு தாயினால் அந்த இடத்தை நிரப்பப்படும் So the story will be like a dead mom, an absent dad, but a child growing with relatives. பாருங்கள் இறந்து போன அம்மா அல்லது தகப்பன் இல்லாத ஒரு கதாபாத்திரம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் அந்த குழந்தை வளர்கிறதாய் சித்தரிக்கப்பட்டிருக்கும் உறவினர் மத்தியிலே One of the producers of the movies he says this happens because Walt Disney lost his own mother when he was very very young ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு தயாரிப்பாளர் இந்த இப்படிப்பட்ட படங்களை தயாரிக்கிற ஒருவர் சொல்கிறார் ஏன் இப்படிப்பட்ட படங்களை வால்ட் டிஸ்னி எடுத்தார் என்று சொன்னால் தன்னுடைய சொந்த வாழ்க்கையில் இப்படிப்பட்ட துக்கமான காரியங்களை அவர் அனுபவித்திருந்தார் தாய் இழந்திருந்தார் he lost his mother அவர் தன்னுடைய சொந்த தாயை இழந்திருந்தார் and therefore all the stories he wrote was no mother no father or no parents it will be so beautifully portrayed அதனால் தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட பாதிப்பை பிரதிபலிக்கும் வண்ணமாக அவர் எடுக்கிற எல்லா படங்களிலும் அது அப்படியே பிரத்யட்சமாய் காணப்படும் I'll give you statistical figures நான் புள்ளியியல் பிரகாரமாகவே உங்களுக்கு சில காரியங்களை சொல்ல விரும்புகிறேன் There is a cartoon movie harmless movie beautiful movie called Pinocchio Pinocchio என்று சொல்லப்படுகிறதான ஒரு பிரசித்தி பெற்ற பொம்மை பட கதாபாத்திரம் உண்டு The cartoon is a puppet Pinocchio என்பது ஒரு பொம்மையாக சித்தரிக்கப்பட்டிருக்கும் but no father no mother ஆனால் தாய் இருக்க மாட்டார் தகப்பன் இல்ல இருக்க மாட்டார் The puppet is reared by a fairy அந்த பொம்மை என்பது ஒரு ப்ளூ ஃபேரி என்கிறதான ஒரு பெண்ணினால் வளர்க்கப்பட்டிருக்கும் ஒரு பூதம் தான் வளர்க்கும் இதுதான் ஸ்டோரி Another movie Peter Pan for many years it was popular பீட்டர் பான் என்கிறதான இன்னொரு கதாபாத்திரம் அநேக வருடங்களாக பிரசித்தியை பார்க்கப்பட்ட ஒரு பொம்மை படம் The boys have no parents. அந்த மகனுக்கும் அந்த சிறுவனுக்கும் அந்த படத்திலே பெற்றோர் இருக்க மாட்டார்கள் They themselves appoint a mother. அவர்களாகவே ஒரு தாயை ஏற்படுத்தி வைத்துக் கொள்வார்கள் There's another movie very popular loved by children called Finding Nemo. Finding Nemo என்கிறது சொல்லுகிறதா மீன் சம்பந்தப்பட்டதான ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு புகைப்படம் உண்டு A story about a fish. ஒரு மீனை குறித்ததான ஒரு படம் Now Nemo's mother along with all Nemo's siblings is killed in the beginning of the story அந்த நீமோங்கிறதான கதாபாத்திரத்தின் தாயாரும்
அந்த நீமோ உடன் பிறந்த எல்லா சகோதரர்களும் படத்தின் ஆரம்பத்திலே கதையின் ஆரம்பத்திலே கொல்லப்பட்டு விடுவார்கள் 101 டால்மேஷியன்ஸ் 101 டால்மேஷியன் என்கிறதான ஒரு படம் இட்ஸ் ஒன்லி அபௌட் டாக்ஸ் நாய்களை குறித்ததான படம் பட் தேர் இஸ் ஒன் லேடி ஹூ இஸ் எ ஸ்டெப் மதர் டு 84 பப்பீஸ் அந்த பொம்மை படத்திலும் கூட 84 நாய் குட்டிகளுக்கு ஒரே ஒரு வளர்ப்பு தாய் தான் இருப்பாள் The Lion King, very famous movie. Lion King என்கிறதான மிக பிரசித்தி பெற்ற ஒரு கார்ட்டூன் படம். The mother of Simba is a widow. The mother is a widow. அந்த கதாபாத்திரத்தில் அந்த சிங்கத்தின் தாயார் விதவையாய் சித்தரிக்கப்பட்டிருப்பார்கள். Ratatouille. Ratatouille என்கிறதான இன்னொரு ஒரு பொம்மை படம். It is about a small mouse, very interesting story. அது ஒரு சின்ன ஒரு சுண்டலியை குறித்ததான ஒரு மிகவும் சுவாரஸ்யமான ஒரு கதை. But from the beginning of the movie till the end the mother is not even referred to we don't know where the mother is the kadaiyin thodakkathilendu mudivu varaiyum amma yaar endre kaanvikka maattaral amma perum vandirukadu the father will come and visit the rat as a robber once in a while and the eliyinude sundilinu thagappanar eppodavadhu oru murai valiyile oru thirudai pola vandu sandithu vittu povar this is the story இதுதான் அந்த பொம்மை படத்தின் கதை Now these researchers they say what happens when children watch these movies ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொன்னால் இப்படிப்பட்ட பொம்மை படங்களை சிறு வயதிலே பிள்ளைகள் பார்க்கும் பொழுது என்ன நேரிடுகிறது என்று சொன்னால் Listen to me carefully very interesting நன்றாக கவனியுங்கள் The main character of all these movies they are forced to venture into the world all alone பொம்மை படத்தில் காணப்படும் முக்கிய கதாபாத்திரங்கள் இந்த உலகத்திற்கு எதை காட்ட விரும்புகிறது சொன்னால் நாங்கள் தனிமையானவர்கள் தனிமையானவர்கள் என்பதை வி ஃபோர்ஸ் நாங்கள் உலகத்தை தனியாக சந்திக்கிறோம் யாரும் எங்களுக்கு தெரியாது தெரிய தேவையில்லை எங்களுக்கு யாரும் எங்கூட இல்லை நாங்களே எங்கள் உலகத்தை நாங்கள் தனியாக சந்திக்கிறோம் நம்பர் டூ த மெசேஜஸ் வித்தவுட் பேரண்டல் கைடன்ஸ் அண்ட் ப்ரொடெக்ஷன் த கேரக்டர் லேர்ன்ஸ் skills to overcome obstacles in life இரண்டாவது காரியம் அந்த பொம்மை படத்தில் சித்தரிக்கப்பட்டு என்னவென்று சொன்னால் தகப்பனார் தாயார் பெற்றோருடைய ஆலோசனையோ வழிநடத்துதல் இல்லாமல் சுயேட்சையாக தன்னிச்சையாக எங்களால் வாழ்க்கையில் ஏற்படுகிற சங்கடங்களை சோதனைகளை எங்களால் ஜெயிக்க முடியும் the third message மூன்றாவது கூற்று we can eventually overcome all the adversities because the story ends in happily ever after கடைசியாக அந்த கதையின் கடைசியில் எப்படி முடியும் என்று சொன்னால் எல்லா பாதகமான காரியங்களையும் நாங்களாகவே ஜெயிக்க முடியும் சந்தோஷமாய் முடியும் do you know what's the message it's a very very innocent looking movie பாருங்கள் ஒன்றுமே அறியாத குழந்தைத்தனமான படம் போல காணப்படலாம் பட் வாட்ஸ் த இன்டைரக்ட் மெசேஜ் ஆனால் இது இருக்கிற மறைமுகமான கருத்து என்ன நம்பர் ஒன் முதலாவது எ சைல்டு எ கேரக்டர் கேன் சர்வைவ் அண்ட் ஃப்ளரிஷ் இன் த ரியல் வேர்ல்ட் வித்தவுட் பேரண்ட்ஸ் இன்டர்வென்ஷன் பாருங்கள் பெற்றோருடைய தலையீடு இல்லாமல் ஆலோசனை இல்லாமலே அந்த குழந்தையால் இந்த உலகத்தில் செழித்து வாழ முடியும் என்பதே அதன் கூற்று The second message is இரண்டாவது செய்தி when your parents are absent actually you learn better skills for survival இரண்டாவது செய்தி என்னவென்று சொன்னால் எப்பொழுது உங்களுக்கு தாய் தகப்பனார் இல்லாமல் போய் விடுகிறார்களோ அப்பொழுதுதான் வாழ்க்கைக்கான கலையை ஜெயிக்கிற கலையை நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும் the third message is மூன்றாவது செய்தி parents are actually a barrier for development and growth இன்னொரு வகையில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய தனிப்பட்ட வளர்ச்சிக்கு நீங்களாகவே வளர்வதற்கு உங்கள் பெற்றோரே தடையா இருக்கிறார்கள் very important message I'll tell you now முக்கியமான காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன் in all these cartoon movies எல்லா அந்த பொம்மை படத்திலும் the mother is portrayed as a baby making machine once the child is delivered the mother has no role in the child's growth பாருங்கள் இந்த எல்லா பொம்மை படத்திலும் காணப்படுகிற ஒரு கூற்று என்னவென்று சொன்னால் அந்த தாய் என்பவள் குழந்தையை பெறுவதற்கான ஒரு இயந்திரம் போல சித்தரிக்கப்பட்டிருக்கிறாள் அந்த குழந்தையை பெற்றவுடன் அந்த தாய் என்கிற கதாபாத்திரம் அந்த படத்திலிருந்து நீக்கப்படுகிறது தட் மீன்ஸ் ஹர் ரோல் இஸ் ஃபினிஷ்ட் அது எப்படி சொன்னால் அந்த கதாபாத்திரத்தின் பங்களிப்பு முடிஞ்சிச்சு தாய் தேவையில்லை தகப்பன் தேவையில்லை குழந்தை பிறந்துருச்சுல அவங்க இனி சீன்லேயே தேவையில்லை வெளியப்போ என் வாழ்க்கையை நான் பார்த்துக்கிறேன் ஐ வில் கோ வேர் ஐ வாண்ட் டு கோ ஐ வில் மேரி ஹூம் ஐ வாண்ட் டு மேரி I will make all the decisions for my life. I don't need the intervention of parents. அதனால் எனக்கு பெற்றோர்களை தலையிட தேவையில்லை. நான் யாரை விவாகம் பண்ண வேண்டும் எப்போ பண்ண வேண்டும் என்பதை நானே தீர்மானித்து பண்ணுவேன்.
Now these researchers they say இந்த ஆராய்ச்சிகள் எல்லாம் என்ன சொல்லிறது சொன்னால் after 80 years of such poisoning the children in US 80 வருடங்களாக இந்த விஷம் போன்ற இந்த கூற்று அமெரிக்காவிலே ஊடுருவி பரந்தது நிமித்தமாக the children have learned much and much more to discard disobey and desert their parents inda kalaacharathai oori poi angirunda america pillaigal edai kattukondargal sonnal petrorgal thai thagappanarai porakanippadarkum avargal niragarippadarkum avargalai madikkamal seyalpaduvadarkum kattukondargal children don't obey in us to their parents americavil poduva kaanapadugira pillaigal than thai thagappanmarukku muluvuduma keelpadiya maatargal where did they learn avargal enge kattukondargal movies padangal ipidi patta padangal unak appa thevalla அம்மா தேவையில்ல பெற்று போட்டாங்கல்ல இனிமே உன் வாழ்க்கையை நீ வாழ்ந்துக்கோ என்ன பிரச்சனை வந்தாலும் நீயே சமாளிச்சுக்கோ அவங்ககிட்டலாம் ஆலோசனைக்கு போயிடாத நீயே பார்த்துக்கோ இதை என்ன பண்ணுற பாரு நம்ம நினைக்கிறோம் சின்ன பிள்ளை ஏதோ பார்த்துட்டு இருக்கணுங்க அது கவனிச்சிக்கிட்டே இருக்குது அது மனசுக்குள்ள பிரெயின்குள்ள ஒரு வயரிங் நடந்துகிட்ருக்கு எனக்கும் என் பிரச்சனை வந்தால் எங்கள் மம்மி டாடி தேவையில்லை நானே முடிவெடுப்பேன் நாவ் it can look very innocent on the outside but if you look into the outcome of this all the things that is written in the bible actually comes as an outcome anal paarungal inda kaaryangal ondrume puriyada oru kulandhai thanamana oru sambhavathai pole kaanapattalum idinudaiya pin vilaivugal ellame vedathile kurippidapattirukirathu disobedient to parents petrorukku keelpadiyamal povathu irreconcilable yaarukkum inangamal povathu ungrateful nandri aridal illamal irupathu slandering avaduru seivathu traitors drogigalai maaruvathu boastful veembukararai povathu proud agandai ullavargalai maaruvathu last days ivellam kadasi kaalangal The sign of the last days will be children or the society will have no accountability. In the kadaisi kaalathin adayalam enna endru sonnal samudayamum seri pillaigalukkum seri tannichayaga seyalpadugira kaarigal yaarukkum yaarukku adimai illada soolnalai yerpadum. The last one kadaisiyana kurippu I want to group this under this last title. Inda kurippai naan kadaisi thalaippukkulla adakka virumbugiren. The third outcome of the last days in the society will be the society as a whole will have no abstinence kadaisi kaalathil kaanapadugira moonravathu kaaryam enna vendru sonnal inda mulu samudayamum yaarude kattupaattru illamal kattupaadindri seyalpadugira thanmaikku poi vidum ellai varerai appdi onnume irukadhu no boundaries no control idarku oru varerai endru illamal varaimuraikku minjina kaaryangal kattupaadu illamal kaanapadum How do I say that? இதை எப்படி நான் சொல்ல வேண்டும்? I want to bring seven remaining outcomes that apostle Paul was talking in that passage. அப்போஸ்தலன் ஆகிய பவுல் அந்த தீமோத்தேயுக்கு நிருபத்தில் பேசின அந்த கடைசி ஏழு காரியங்களை இந்த தலைப்பின் கீழாக நான் கொண்டு வர விரும்புகிறேன். Please note it down. எழுதி கொள்ளுங்கள். In the last days people will be unholy. முதலாவது கடைசி காலத்திலே ஜனங்கள் பரிசுத்தம் இல்லாதவர்களாகவும் Number 2 without self control. இரண்டாவது இச்சை அடக்கம் இல்லாதவர்களாகவும் Number 3 they will be reckless. மூன்றாவது துணிகரம் உள்ளவர்களாகவும் நம்பர் 4 ப்ரூட்டல் நான்காவது கொடுமை உள்ளவர்களாகவும் நம்பர் 5 கன்சீட்டட் ஐந்தாவது இருமாப்பு உள்ளவர்களாகவும் நம்பர் 6 பிளாஸ்பீமர்ஸ் ஆறாவது தூஷிக்கிறவர்களாகவும் நம்பர் 7 வித்தவுட் லவ் ஃபார் வாட் இஸ் குட் ஏழாவது நல்லோர்களை பகைக்கிறவர்களாகவும் இன் அதர் வேர்ட்ஸ் இன்னொரு விதத்தில் சொல்ல வேண்டும் they will be totally without any boundaries or control சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் எந்த ஒரு சட்டத்திட்டமோ எந்த ஒரு வரமுறைக்கு இல்லாமல் சுதந்திரமாக செயல்படுவார்கள் so they will call evil as good and good as evil அவர்கள் ஆதலால் தீங்கை நல்லது என்றும் நல்லதை தீமை என்றும் மாற்றி பேசுவார்கள் there will be no upper limit for the evil that will constantly be engineered by the society in the last days தொடர்ச்சியாக உற்பத்தி செய்கிறதான அந்த தீமையான பழக்க வழக்கங்கள் இதுதான் வரைமுறை என்று இல்லாமல் மிஞ்சி செயல்படுவார்கள் listen everyone கவனிங்க எல்லாரும் I tell you in the last days the society will go to such depths of wickedness that even sin will be welcomed as virtue பாருங்கள் இந்த கடைசி கால சமூகத்தில் எப்படிப்பட்ட சுபாவத்துக்கு போவன்ற சொன்னால் மிகுத மிஞ்சிய பாவம் கூட நல்லதுதான் என்று வரவேற்கிறதான ஒரு சமுதாயம் அது நல்லது என்ற ஒரு நிலைக்கு சென்று விடும் Let me tell you a real fact ஒரு உண்மையான சம்பவத்தை சொல்ல விரும்புகிறேன் Last year 2018
2018 ஆண்டு in the month of September மாதத்திலே the Indian courts gave a verdict. இந்திய நீதித்துறை ஒரு தீர்ப்பை வழங்கியது. What is that verdict? என்ன தீர்ப்பு? Being a gay homosexual is no longer a crime. It cannot be punished. ஆணும் ஆணும் புணர்ச்சி செய்கிறதான ஆண் புணர்ச்சி என்பது அது பாவம் அல்ல, அது இனிமேல் சட்டமாக்கப்படுகிறது என்று. அதுக்கு இனிமேல் தண்டனை கிடையாது. ஆணும் ஆண் பெண்ணும் பெண் கல்யாணம் பண்ணிக்கலாம், அதுக்கு தண்டனை கிடையாது. Which court said that is not some other court in the West, India. இந்த தீர்ப்பை சொன்னது உலகத்தில் உள்ள வேற எந்த ஒரு நீதிமன்றமும் அல்ல, இந்திய தேசத்தில் உள்ள நீதிமன்றம். And there was such a big celebration in the public in the city of Delhi. இந்த தீர்ப்பை கேட்ட உடனே டெல்லி மாநகரில் ஒரு மிகப்பெரிய ஒரு இதற்கான ஒரு பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்தது. One of the judges who made this as a law, இதை சட்டமாக ஏற்றிய அந்த நீதிபதிகளே ஒரு நீதிபதி, she was a female judge, அவள் ஒரு பெண் நீதிபதி. Do you know what she said? அவர் என்ன சொன்னார்கள் தெரியுமா? She said, அவர் சொன்னார்கள், history owes an apology to the LGBT people for ostracizing them from our society. LGBT என்கிறதான ஊரணி சேர்க்கையாளர்களின் இடத்திலே அவர்கள் இந்நாள் வரைக்கும் இந்த சரித்திரமானது புறக்கணித்து வைத்ததற்காக நாங்கள் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறோம் என்று சொன்னார்கள். யார் யார்கிட்ட மன்னிப்பு கேட்கறது? ஜட்ஜ் சொல்றாங்க, நீ இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டு இருக்கல, அதை உன செய்ய விடாம நாங்கள் தடுத்ததுக்கு மன்னிப்பு கேட்கிறோம். அவர் சொசைட்டி, த சோ கால்ட் ஸ்ட்ராங் கல்ச்சரல் இந்தியா. இதெல்லாம் எந்த தீர்ப்பு எங்கு வரும் என்று சொன்னால், கலாச்சாரத்தில் மிகவும் ஒழுக்கமுள்ள வலிமையான நாடு என்று பெயர் பெற்ற இந்திய தேசத்தில் இப்படிப்பட்ட தீர்ப்பு அறிவிக்கப்படுகிறது. The Britishers, they brought a law about this 157 years ago. 157 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஆங்கிலேயர்கள் இதை குறித்து ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருந்தார்கள். They said anyone caught in a homosexual act, they will be put behind bars for 10 years prison. ஆண் புணர்ச்சியிலே யாராவது கையும் கழுவுமாக பிடிபட்டால் அவர்களை 10 வருடம் சிறை தண்டனைக்கு உட்படுத்தப்படுவார் என்று தீர்ப்பு சொல்லியிருந்தார்கள். But they broke that punishment and law and said it is not a crime anymore. ஆனால் இந்திய அரசாங்கம் அந்த சட்டத்தை முறியடித்து அது இனிமேல் குற்றம் அல்ல என்று தீர்ப்பு வழங்கியது. Very shocking. மிகவும் அதிர்ச்சியான விஷயம். In the year 2013, 2013 ஆண்டிலே in America, a lady by the name of Stutzman, Stutzman என்கிறதான ஒரு பெண்மணி அமெரிக்கா தேசத்தில் 2013 ஆண்டிலே, she had a business of selling decorative flowers, flower decoration, அலங்கார பூக்களை விற்பதற்கான ஒரு விற்பனை மையத்தை அவர்கள் வைத்திருந்தார்கள். Once a homosexual couple came to her and asked her to decorate their wedding. ஒரு ஆண் புணர்ச்சியில் இருக்கிறதான இருவர் அந்த தங்களுடைய விவாகரத்துக்கு அலங்கார பொருட்களை வாங்க முடியாத அந்த அறைக்கு வந்த பொழுது, they wanted her to decorate with flowers their wedding. அவர்களுடைய விவாகரத்துக்கு என்று அலங்கார பூக்களை வாங்க முடியாத நீங்களே அது அலங்காரிக்க வேண்டும் என்று கேட்பதற்கு வந்தார்கள். The lady said, I don't believe in this, I am a Christian, I will not do this. அந்த பெண்மணி சொல்லியிருந்தார்கள், உங்களுக்கு நான் அலங்கார வேலையை செய்ய முடியாது, ஏனென்று சொன்னால் நான் இதை நம்பவில்லை, இது நான் ஒரு கிறிஸ்தவனாக இருப்பதனால் இதற்கு முரண்படுகிறேன். They went to the court. உடனடியாக அந்த இரண்டு பேரும் இதை நீதிமன்றத்தை எடுத்து சென்றார்கள். And the court fined that woman for not decorating that wedding a fine of $1,000. நீதிமன்றம் என்ன தீர்ப்பு வழங்கியது என்று சொன்னால், அவர் அந்த தம்பதியோருடைய விண்ணப்பத்தை ஏற்று நீங்கள் அலங்கார பொருட்களை அலங்கரிக்க அனுமதிக்காததனால் உங்களுக்கு $1,000 ஃபைன் போடுகிறோம் என்று தீர்ப்பு வந்தது. That is 70,000 rupees Indian money. இந்திய முறைப்படி பார்த்தால் 70,000 ரூபாய் ஆகும். In the same year, அதே ஆண்டிலே, there was a bakery in America called Sweet Cakes. Sweet Cakes என்கிறதான அடுமனை செய்கிறதான ஒரு நிறுவனம் அமெரிக்காவில் இருந்தது. And there another homosexual couple go there and order a cake for their wedding. அங்கும் ஒரு ஓரினை சேர்க்கையாளர்கள் போய் அங்கே போய் அவர்களுக்கு என்று அந்த அடுமனையில் ஒரு கேக் ஆர்டர் பண்ணினார்கள். For their wedding. அவருடைய விவாகரத்துக்கென்று. Once the owner found out that these people are going to get married, they're homosexuals, he said, no, 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 that's not my belief, that's not my faith, I will not give cake to you. அந்த ஓனர் அவர்கள் எப்பொழுது இந்த ஊரணி சேர்க்கையாளர்கள் இவர்கள் விவாகம் பண்ணிக்கொள்ள போகிறார்கள் அதற்காக தான் ஆர்டர் செய்கிறார்கள் என்று தெரிந்தவுடனே நான் அதற்கு சப்ளை செய்ய மாட்டேன் என்று சொல்லியிருந்தார். They go to the court. உடனடியாக இவர்கள் நீதிமன்றத்துக்கு சென்றார்கள். And they said they were greatly hurt by the way the man treated them.
அந்த மனிதர் எங்களை கையாண்ட விதத்தினாலே நாங்கள் மிகவும் மனதிலே புண்பட்டிருக்கிறோம் என்று சொன்னார்கள் and the court ordered a fine to that baking company $1,35,000 இதை கேட்ட அந்த நீதிபதியானவர் என்ன தீர்ப்பு சொன்னார் சொன்னால் அந்த அடுமனை வைத்திருக்கிற நிறுவனருக்கு 135,000 அமெரிக்க டாலர்கள் அவருக்கு பெனால்ட்டியாக விதிக்கப்பட்டது That is close to about 1 crore Indian rupees. கிட்டத்தட்ட 1 கோடி இந்திய மதிப்பு படி 1 கோடி. They gave the money. அவர் அந்த பணத்தை கொடுத்தார்கள். They closed the business because they didn't have any more money. They closed the business. அந்த பணத்தை கொடுத்ததனால அந்த நிறுவனமே திவாலாய் போனதனால அந்த நிறுவனத்தை மூடி விட்டார்கள். The Bible said in the last days dangerous times will come. வேதம் சொல்கிறது கடைசி நாட்களில் மிகவும் கொடுமையான சம்பவங்கள் நிகழும். Every law every value every good thing will be broken ஒவ்வொரு சட்டமும் ஒவ்வொரு நல் மதிப்பீடும் எல்லாம் முற்றிலுமா மாற்றி அமைக்கப்பட்டு உடைக்கப்படும் every godliness will be thrown to the streets எல்லா தேவ பக்திக்கான காரியங்களும் தெருவிலே போடப்படுகிற காரியமே மாறிவிடும் evil will be called good and good will be called evil தீமையானது நன்மை என்று சொல்லப்படும் நன்மை எல்லாம் தீமையாக கருதப்படும் some years ago சில ஆண்டுகளுக்கு முன்பதாக ஐ வாஸ் ப்ரிப்பேரிங் ஃபார் அ லெசன் இன் ஸ்கூல் பள்ளியிலே செய்தி கொடுப்பதற்காக ஒரு பாடத்தை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருந்தேன் ஐ வாண்ட் டு பிகின் இன் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் வே ஸோ ஐ வாஸ் கலெக்டிங் ஃபார் சம் மெட்டீரியல் அந்த பாடத்திட்டத்தை தொடங்கும் பொழுது ஒரு நல்ல ஒரு சுவாரஸ்யமாக தொடங்கும் என்பதற்காக நான் சில குறிப்புகள் எடுத்துக்கொண்டிருந்தேன் ஐ தாட் ஐ வில் ஸ்டார்ட் வித் இல்லஸ்ட்ரேட்டிங் அபவுட் 10 வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் டேஞ்சரஸ் அனிமல்ஸ் சரி அந்த பாடத்திட்டத்தை அந்த பிள்ளைகளுக்கு சொல்லும் பொழுது சுவாரஸ்யமாக தொடங்கும் என்பதற்கு உலகத்தில் இருக்கிறதான கொடூரமான பயங்கரமான ஆபத்தை கொடுக்கிற மிருகங்கள் 10 ஐ தாட் ஐ வில் சர்ச் தட் ஸோ ஐ கூகுள்ட் இட் அதனால் ஒரு 10 மிகவும் கொடூரமான உயிரினங்கள் ஸோ ஐ டைப் 10 மோஸ்ட் டேஞ்சரஸ் அனிமல்ஸ் இன் த வேர்ல்ட் அதனால் உலகத்திலிருக்கு மிகவும் ஆபத்தான மோசமான மிருகங்கள் இவை என்றாம் டைப் பண்ணி பார்த்தேன் கொடூரமான மிருகங்கள் என்ற வெப்சைட் ஓபன் அப் வெரி இன்ட்ரெஸ்டிங் அப்பொழுது எனக்கு ஒன்று ஒரு வெப்சைட் ஓபன் ஆனது அண்ட் தே ஹட் லிஸ்டட் 10 டேஞ்சரஸ் அனிமல்ஸ் அதில் மிகவும் 10 கொடூரமான மிருகங்களை அவர்கள் பட்டியலிட்டிருந்தார்கள் ஃபர்ஸ்ட் ஒன் முதலாவது த 10th பிளேஸ் கோஸ் டு கேப் பஃபலோ கேப் என்கிறதான ஒரு வகையான எருமை மாடு இட் இஸ் 6 ஃபீட் டால் வெய்ஸ் ஓவர் அ டன் கேன் ரன் அட் 50 கிலோமீட்டர்ஸ் பர் ஹவர் 6 அடி உயரம் உள்ளது கிட்டத்தட்ட 1 டன் வெயிட் உள்ளது அது 1 மணி நேரத்துக்கு 35 மைல்கள் ஓடும் வெரி டேஞ்சரஸ் அனிமல் மிக மோசமான மிருகம் தென் த 9th பிளேஸ் 9வது இடம் இட் கோஸ் டு அனிமல் கால் கோன் ஸ்னெயில் கூம்பு வடிவில் உள்ள ஒரு நத்தை பட் வெரி வெனமஸ் வெரி பாய்சனஸ் மிகவும் அதிக விஷத்தன்மை உள்ள ஒரு ஜீவராசி 8th பிளேஸ் 8வது இடம் கோல்டன் பாய்சன் டார்ட் ஃப்ராக் தங்க வடிவத்தில் இருக்கிறதான புள்ளிகள் உள்ள ஒரு தவளை They say one sting of that frog can kill 10 people instantly. ஒரு கொடுக்கின் அந்த நாக்கிலிருந்து வருகிற விஷம் அதே நிமிஷத்தில் 10 மனிதர்களை கொன்றுவிடும். Then the 7th place goes to box jellyfish. 7வது இடம் சதுர வடிவில் இருக்கிறதான ஒரு வகையான ஜெல்லி மீன்கள். They say they are also very venomous. சொல்கிறார்கள் இவளும் கடலில் வாழுகிறதான பிராணிகள் மிகவும் விஷத்தன்மை உள்ளது. It can attack the heart, nervous system, skin cells. அதோட விஷம் என்பது மனிதனுடைய இருதயம் அல்லது நரம்பு மண்டலங்களை நேரடியாக பாதிக்கக்கூடியது. The next place, the 6th place goes to a fish called puffer fish. 6வது இடம் யாருக்கு என்று சொன்னால் ஒரு வகையான மீன் பஃபர் என்கிறதான ஒரு வகையான மீன். The fish looks very attractive. அந்த மீன் பார்ப்பதற்கு மிகவும் கவர்ச்சி ஊட்டும் வண்ணமாக இருக்கும். But the poison in that fish is 1200 times powerful than cyanide. அந்த சைரல் என்கிறதான விஷத்தை காட்டிலும் 1200 மடங்கு அதிக விஷத்தன்மை உள்ள ஒரு விஷத்தை கொண்ட ஒரு மீன் The 5th place goes to a snake called black mamba snake. 5வது இடத்தில் இருப்பது ஒரு பாம்பு கருப்பு நிறத்தில் இருக்கிறதான மம்பா இனத்தை சேர்ந்ததான ஒரு பாம்பு இட்ஸ் இன் ஆப்பிரிக்கா ஆப்பிரிக்க தேசத்தில் காணப்படும் They say if it bites a person அது சொல்லி ஒரு நபரை கடித்தால் they will die in 20 minutes flat 20 நிமிஷத்தில் அந்த நபர் மரிந்து விடுவார் The next place அடுத்த இடம் goes to the salt water crocodile அடுத்தது வந்து கடலில் வாழ்கிறதான ஒரு விதமான முதலை salt water crocodile உப்பு நீரில் வாழ்கிறதான முதலை it can grow to a length of 23 feet have a weight of more than 1 ton 23 அடிகள் நீளம் வளரக்கூடியது 1 டன் எடை உள்ள ஒரு முதலை
it can bite and nobody can escape. அது ஒரு நபரை அது கடித்தால் அதிலிருந்து மீள்வது ஒருவராலும் மீள முடியாது. Hundreds of people die. இது கடித்து நூற்றுக்கணக்கான மக்கள் மடிந்து இருக்கிறார்கள். And then the third place goes to the CC fly. CC eagle, ரத்தத்தை உறிஞ்சிடுகிறதான eagle என்று சொல்வார்கள். They are very dangerous. They can carry a lot of bacteria and they can spread disease like wildfire. இந்த eagle தன்னுடைய தண்டிலே அதிகப்படியான நுண்ணுயிர்களை எடுத்துக்கொண்டு ஸ்வே ரத்தத்தை உறிந்து அது கொல்லக்கூடியது. Then the second place goes to an insect called the mosquito. இரண்டாவது இடம் கொசுவுக்கு போகிறது. கொசு மிகவும் ஒரு மோசமான ஒரு பிராணியாக கருதப்படுகிறது. It caused many deaths in the world by cholera, malaria, dengue, all this spread by mosquitoes. அநேகரை காலரா, மலேரியா, டெங்குங்கிறது போற வியாதிகளால் இந்த கொசுவும் கொள்ளுகிறது. So what is the first most dangerous animal in the world? இப்பொழுது முதலாவது மிகவும் கொடூரமான மிருகம் என்று சொன்னால் This is the one. இதுதான் பாருங்கள். A human being. They say human beings were the one main cause for the maximum deaths in the human race, which is touching 1 billion. சொல்லுகிறார்கள், சரித்திரம் சொல்லுகிறது, மனித குலத்திலே அதிகமான மனிதர்களை கொன்று பேரிழவை ஏற்படுத்திய ஜீவராசி என்று சொன்னால் அது மனிதன் மட்டும்தான். இதுவரைக்கும் 100 கோடி மனிதர்களை கொன்றிருக்காங்களாம். மனித வர்க்கம் தாம் வர்க்கத்தை கொண்டது 100 crores, 1 billion. 100 கோடி மக்களை தன்னோட இனத்தை சார்ந்த மக்களே தானே அழித்துக் கொள்ளுதல். By wars, so many things. யுத்தங்கள் போன்ற சில காரியங்களால். Now, you want to know, is this over? நீங்கள் நினைக்கிறீர்களா இதெல்லாம் முடிஞ்சிச்சு அவ்வளவுதான் அப்படி நினைக்கிறீங்களா? We are in a modern society. இப்போ நம்ம நவநாகரிகமான ஒரு கலாச்சாரத்துக்கு சமுதாயத்துக்கு வந்துவிட்டோம். The wars are all in control. எல்லா யுத்தங்களும் நம்மளுடைய கையடக்கமா இருக்கு. யுத்தங்களே கிடையாது இப்போ. We have lot of rules, we have lot of systems, no more wars. அநேக அமைப்புகள் சட்டத்திட்டங்கள் இருக்கு, அதெல்லாம் இனிமே யுத்தமே கிடையாது. Let me give you a surprise. உங்களுக்கு ஒரு அதிர்ச்சி ஊட்டும் காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். Do you know, in the past 1 century, 100 years, 100 வருடத்தில், கடந்த நூற்றாண்டிலே, humankind has successfully killed or aborted 1 billion babies. கடந்த நூற்றாண்டிலே மாத்திரம் மனித குலம் என்ன செய்து சொன்னால் 100 கோடி பிள்ளைகளை அழித்திருக்கிறது. Which is like an entire country of India. 100 கோடி என்று சொல்லும் பொழுது ஒரு முழு தேசம், இந்திய தேசம் முழுமையும் எடுத்துக்கொள்ளலாம். Recently in America, there was a billboard. Billboard, there was advertisement board. அமெரிக்காவிலே ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு பலகை, பேர் விளம்பர பலகை வைத்திருந்தார்கள். This is what was written there. அந்த விளம்பர பலகை இதுதான். The most dangerous place for an African American is in the womb. அந்த விளம்பர பலகையிலே போடப்பட்டிருந்த கருத்து என்னவென்று சொன்னால், உலகத்திலேயே ஆபத்தான இடம் என்னவென்று சொன்னால், ஒரு ஆப்பிரிக்க அமெரிக்கனுக்கு என்னவென்று சொன்னால், அந்த பிள்ளையோட தாயின் கர்ப்பம். தாயின் கர்ப்பம் தான் உலகத்திலே ரொம்ப ஆபத்தான இடமா? ஏன்னா கர்ப்பத்தில் உருவான குழந்தைகளை அழிக்கிறதுல மனித வர்க்கம் அவ்வளோ தூரம் மேம்பட்டிருக்கான். Do you know that abortions has become the greatest genocide ever, far surpassing all wars and all diseases and whatever, all combined. This is the top. உங்களுக்கு தெரியுமா, உலகத்தில் ஏற்பட்ட யுத்தத்தில் அழிந்த மக்கள், வியாதியில் அழிந்த மக்களை காட்டிலும் அதிகப்படியான பிள்ளைகள் மக்கள் எது அழிந்திருக்கிறார்கள் சொன்னால், கருக்கலைப்பிலே அழிந்திருக்கிறார்கள். டுடே ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், இன்றைய புள்ளி விவரப்படி, பெர் இயர் 125 lakhs பேபிஸ் ஆர் அபார்டட். ஒரு ஆண்டுக்கு 125 லட்சம் பிள்ளைகள் கருவிலே அழிக்கப்படுகிறார்கள். எவ்ரி 2 hours 2800 பேபிஸ் ஆர் அபார்டட். ஒவ்வொரு 2 மணி நேரத்திற்கு ஒரு முறையும் 2800 பிள்ளைகள் கருவிலே கலைக்கப்படுகிறார்கள். That is equivalent to the September 11 Twin Tower attacks. Every 2 hours, human beings are killing babies. இந்த ஒவ்வொரு 2 மணி நேரத்துக்கும் 2800 பிள்ளைகள் அழிக்கப்படுது, கருவிலே அழிக்கப்படுது. எதற்கு சமம் என்று சொன்னால், 2011 ஆம் ஆண்டிலே செப்டம்பர் 11ஆம் தேதியிலே அந்த உலக வர்த்தக மையத்தில் தாக்கப்பட்டு இழந்த மக்களுக்கு சமம். Every 6 months, 63 lakh babies are aborted. ஒவ்வொரு 6 மாதத்திற்கும் 63 லட்சம் குழந்தைகள் கருக்கலைக்கப்படுகிறார்கள். Now that is equivalent to the number of Jews that was killed by Hitler
during the Second World War. இது எதற்கு சமம் என்று சொன்னால் இரண்டாம் உலகப் போரிலே ஹிட்லரால் கொல்லப்பட்ட யூத மக்களின் எண்ணிக்கைக்கு சமம். Every 6 months that is happening. ஒவ்வொரு 6 மாதத்திற்கும் இந்த எண்ணிக்கை நடந்து கொண்டே இருக்கிறது. And there is no control. இதற்கு ஒரு கட்டுப்பாடோ வரைமுறையோ கிடையாது. This is very shocking. Please listen. இது இன்னொரு அதிர்ச்சியான காரியம். தயவு கூர்ந்து கவனியுங்கள். This year January 22. இந்த ஆண்டு ஜனவரி மாதம் 22ஆம் தேதி the governor of New York மாநிலத்தின் governor, he brought up a law, an act. அவர் ஒரு சட்டத்தை நடைமுறைக்கு கொண்டு வந்தார். What is that? அந்த சட்டம் என்ன? Until now in America you can legally abort a child until 24 weeks. இப்போ வரைக்கும் இருக்கிற அந்த சட்டம் என்ன? இதுக்கு முன்பு இருந்த சட்டம் என்ன சொன்னால், 24 வாரத்திற்குள்ளாக ஒரு குழந்தையை கருவெடுத்து அதை நீங்கள் கலைக்கலாம். That was இது அரசாங்க ரீதிபடி. But that governor just 6 months ago he brought a law. இப்பொழுது 6 மாதத்துக்கு முன்பதாக வந்த அந்த கவர்னர் புது ஒரு சட்டத்தை பிரகடனப்படுத்தினார். What is that law? அந்த பிரகடனம் என்ன? The mother has the right to abort the baby just before delivery. அந்த சட்டம் என்னவென்று சொன்னால், குழந்தை வயிற்றிலிருந்து வெளியே வருவதற்கு முந்தைய நாள் வரைக்கும் அந்த குழந்தையை கருக்கலைப்பு செய்வதற்கு அந்த தாய்க்கு உரிமை உண்டு. உங்களால் அது கற்பனை பண்ண முடியுதா? டெலிவரிக்கு ஒரு லேடி போதான், டெலிவரி டைமில் சொல்லுதான் என் குழந்தை வேணாம் கழிச்சிருங்கன்னு சொன்னால் அந்த குழந்தையை கருக்கலைப்பு செய்திடலாமா? இன்னொருமா சொன்னால் எடுத்து கொண்டு போட்டுடலாமா? இட் இஸ் பிகம் அ லா இன் அமெரிக்கா. இதை அமெரிக்காவில் ஒரு சட்டமாகவே ஏற்றி விட்டார்கள். இன் நியூயார்க், நியூயார்க் பட்டணத்திலே. Now the shocking thing in this is, இதில் இருக்கிறதன் அதிர்ச்சியான காரியம் என்னவென்று சொன்னால், when this law was passed, இந்த சட்டம் நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்ட போது, on that day, அந்த நாளிலே, thousands and thousands of women, they went on a march of celebration. இந்த தீர்ப்பை மகிழ்ச்சியாக கொண்டாடும் விதமாக நியூயார்க் அந்த மாநிலத்தின் தெருக்களிலே ஆயிரம் ஆயிரமான பெண்கள் இதை கொண்டாடும் ஆக்ரோஷத்தோடு அரவணைப்போடு சென்றார்கள். Look at that picture. அந்த புகைப்படத்தை பாருங்கள். Thank God for abortion. கருக்கலப்பை அனுமதித்திருக்கு நன்றி கடவுளே என்று போடப்பட்டிருக்கிறது. Look at the words they say. My body, my choice. என்னுடைய விருப்பம், என்னுடைய சரீரம், என்னுடைய உரிமை. You cannot ask me why, what, how, when. I will do whatever I want. நீங்கள் என்ன ஏன் எதற்கு எப்படி என்று கேள்வி கேட்க முடியாது. என்னுடைய இதைப்படி நான் சட்டத்தின்படி நான் நடப்பேன். I'll tell you, on that day when they passed that law, நான் சொல்கிறேன் அந்த நாளிலே சட்டத்தை பிரகடனப்படுத்த அந்த நாளிலே, in order to celebrate that event, அதை கொண்டாடும் வண்ணமாக நடந்த நிகழ்ச்சியில், just 6 months ago, 6 மாதத்துக்கு முன்பதாக, there is this one world tower that was replaced with the twin towers. அந்த இரண்டு வர்த்தக மையங்கள் அழிக்கப்பட்டு அதை ஒரே ஒரு வர்த்தக மையமாக கட்டடமாக எழுப்பி இருந்தார்கள். It's called one world tower. அதை ஒரு உலக கோபுரம் என்று சொல்லுவார்கள். On the top of the tower, அந்த கோபுரத்தின் உச்சத்திலே, the governor ordered for celebrating this event that it will be lit up in pink. அந்த கோபுரத்தின் உச்சத்திலே இதை கொண்டாடும் வண்ணமாக அந்த கவர்னர் அவர்கள் அதை இளஞ்சிவப்பு வண்ணத்திலே அலங்கரிக்கும்படி செய்திருந்தார். இதை கொண்டாடுறாங்களாம். எது? குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னால கொல்றாங்க பாருங்க, அதை கொண்டாடுறாங்களாம் இந்த கவர்னர். அதனால நியூயார்க் நகரத்தின் அநேக கட்டிடங்கள் பிங்க் நிறத்திலே வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டது. பெண்கள் ரோட்டிலே கோஷம் எழுப்பி தங்கள் சந்தோஷத்தை பகிர்ந்து கொண்டார்கள். Why am I saying this? ஏன் இதை நான் சொல்கிறேன் என்று சொன்னால், In the last days, terrible times will come. கடைசி காலங்களிலே மோசமான சம்பவங்கள் நிகழும். கொடிய காலங்கள் வரும். People will lose love. சுபாவ அன்பை இழந்து விடுவார்கள். People will have no accountability to anyone. யாருக்கும் யாருக்கும் கணக்கு ஒப்புவிக்கப்படாத ஒரு சூழ்நிலைக்கு வருவார்கள். People will have no abstinence. யாரையும் யாரையும் கட்டுப்படுத்தாத வரைமுறைக்கு மிஞ்சி போகிற காரியத்தில் வருவார்கள். How should the church respond to this? சபை இதை எப்படி எடுத்துக்கொள்கிறது? What are we to do in such a wicked generation? இப்படிப்பட்ட துன்மார்க்கமான சந்ததியின் மத்தியிலே என்ன செய்ய வேண்டும்? 3 thoughts. மூன்று சிந்தனைகள். Number 1. முதலாவது 1 John 2:15. 1 யோவான் 2 அதிகாரம் 15 வசனம். John said, love not the world, neither the things that are in the world.
If any man love the world, the love of the Father is not in him. உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. Don't run after this world. இந்த உலகத்திற்கு பின்பாக நீங்கள் ஓட வேண்டாம். Don't love the things of the world. அநித்தியமான இந்த உலக பொருள்கள் பின்னால் ஓட வேண்டாம். Because it is a hatred before God. ஏனென்றால் இது தேவனுக்கு விரோதமான பகை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Don't run after the fashions. Don't run after all these new things that are coming up, terrorizing, terrifying things. Do not love the world. கவர்ச்சி ஊட்டமான பொருட்களாக இருக்கிறது, மிகவும் ஆச்சரியமான பொருட்களாக இருக்கிறது என்று அந்த வசீகர தன்மை உள்ள காரியங்களுக்கு பின்பாக ஓடாமல் இருங்கள். Number two. இரண்டாவது. Leave the world. உலகத்தை விட்டு விடுங்கள். Be separate. உலகத்திலிருந்து உங்களை வேறுபடுத்திக் கொள்ளுங்கள். James 4:4. யாக்கோபு 4:4. Know ye not that the friendship of the world is enmity with God? Whosoever therefore will be a friend of the world is an enemy of God. விபச்சாரரே விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கும் சிநேகிதராக இருக்க விரும்புகிற தேவனுக்கு பகைங்கனா இருக்கிறான். 2 Corinthians 6:17. 2 Corinthians 6:17. Therefore, come out from them and be separate, says the Lord, and touch not the unclean thing, and I will receive you. ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானவர்களை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 1 Peter 2:9. 1 Peter 2:9. But you are a chosen generation, a royal priesthood, a holy nation, a peculiar people, that you should show forth the praises of him who called you out of darkness into his marvelous light. நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும், ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாயும், பரிசுத்த ஜாதியாயும், அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். Do not love the world. உலகத்தை அன்பு கூறாதிருங்கள். Leave the world and be separate. உலகத்தை விட்டு உங்களை வேறுபடுத்திக் கொள்ளுங்கள். Number 3. 3. Matthew 5:14. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5:14. Be the light of this dark world. இந்த அந்தகாரமான உலகத்திற்கு நீங்கள் ஒரு ஒளியாய் இருங்கள். You are the light of the world. நீங்கள் உலகத்தின் ஒளியாய் இருக்கிறீர்கள். Verse 16 says. 16 இவ்விதமாய் சொல்லுகிறது. Let your light so shine before men that they may see your good works and glorify your Father which is in heaven. இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. The only hope for this dark world is not government, it is not any other social movements. Inda irunda inda samudayathirku ore ore theervu ore samudaya elichi alla. It is not the government. The government cannot help. Arasangamum kediyathu, arasangam ondrum seiya mudiyathu. But we are the light of the world. Anal idharku ore ore theervu oliyai irukkira naame. Our life must portray the love of God. நம்மளுடைய வாழ்க்கை ஜீவியம் இயேசுவை பிரதிபலிக்கிறதா இருக்க வேண்டும். Be the light for this world. அது இந்த உலகத்திற்கு ஒரு வெளிச்சமா இருக்க வேண்டும். So people will know. அப்பொழுது ஜனங்கள் அறிந்து கொள்வார்கள். These people have a living God. அப்பொழுது ஜனங்கள் அறிந்து கொள்வார்கள், இந்த ஜனங்களுக்கு உயிருள்ள ஜீவனுள்ள தேவன் இருக்கிறார் என்று. And they will understand that they have a loving father. அப்பொழுது அவர்கள் புரிந்து கொள்வார்கள், அவர்களுக்கு ஒரு அன்பான தகப்பன் இருக்கிறார் என்று. And they will glorify the name of God. அப்பொழுது தேவனுடைய நாமத்தை அவர்கள் மகிமைப்படுத்துவார்கள். Will you take a decision today? இன்று நாளில் ஒரு தீர்மானம் எடுக்க விரும்புகிறீர்களா? I will not love the world, but I will love the Lord. நான் உலகத்தை அன்பு கூற மாட்டேன், தேவனை அன்பு கூறுவேன். I will not stay with the world, but leave and stay separate and sanctified for God. நான் உலக காரியங்களில் ஊறுகணைத்துக் கொள்ள மாட்டேன், என்னை நான் வேறுபடுத்தி தேவனோடு ஊறுகணைத்துக் கொள்ளுவேன். I will be a light shining in this dark world. இந்த அந்தகார உலகத்திலும் கூட ஜொலிக்கிற ஒரு ஒளியை உடையவனாக நான் காணப்படுவேன். May God bless you. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Let us pray. ஜெபிப்போம்.
செய்தியை உங்கள் உள்ளத்திலே கொண்டு வாருங்கள். Bring the sermon that you have heard today into your heart. உலகத்திலே எப்படியெல்லாம் நடக்கும் அப்படிங்கறத நாம் அறிந்தோம். We have known what are the things that would happen in this world. உலகம் அன்பை இழக்கும். The world will lose the love. அன்பு இல்லாமல் போ. The world will be devoid of love. நான் நினைக்கிறேன் உலகத்தை விட்டுருங்க. But do not consider this world. உலகம் போற போக்கில போட்டும். Let the world go in its way. அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும். The one who is unjust, let him be unjust. அசுத்தமாய் இருக்கிறவர்கள் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும். Let the unholy be unholy. ஆனால் இந்த அசுத்தங்களை விட்டுட்டு. But let us leave aside this unjust. இந்த அநீதிகளை விட்டுட்டு. Let us leave aside this unholiness. ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லுகிற நாம். We people say that we are saved. எல்லாவற்றுக்கும் மேலாக. Above all. பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறோம் என்று சொல்லுகிற நாம். We people who say that we are anointed by the Holy Spirit. நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே. With the Holy Spirit that is being given to us. தேவ அன்பு நம்முடைய இருதயங்களிலே ஊற்றப்பட்டிருக்கிறது என்று சொல்லியிருக்கு. And it is said through the Holy Spirit the love of God is being poured into our hearts. Like namme nam yosubap. So let us research ourselves. நம்முடைய வீடு எப்படி இருக்கு? How is our house today? நம்முடைய வீட்ல பெரிய வீடு இருக்கு. We have a big house. வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாம் இருக்கு. We have all the things necessary for the house. சுகமாய் வாழ எல்லா வசதியும் இருக்கு. We have all the comfort to live a very healthy life. எல்லாம் இருக்கு. We have everything. ஆனா நம்முடைய வீட்டுக்குள்ளே வருகிற நம்முடைய நண்பர்கள், the friends who visit our house, நம்முடைய உறவினர்கள், our relatives, வீட்டில் உள்ள பொருட்களை காட்டிலும், more than the things that are present in our house, நம்முடைய வீட்டில் இருக்கிற அன்பை காண்பார்களா? Can they see the love more than all these things? கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற அன்பு, the love between the husband and wife, பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ள இருக்கிற அன்பு, the love between the parents and the children, பிள்ளைகள் பிள்ளைகளுக்குள்ளே அன்பு, the love between the children themselves, அந்த வீட்ல இருக்கிற அன்பை பார்ப்பார்களா? வேற எதையாவது பார்ப்பார்கள். Will they see the love in the house or something else? நம்முடைய வீட்டை கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். Let us consider our house. நாம் அந்நிய பாஷை பேசுறோம். We speak in tongues. பரிசுத்த ஆவியை பெற்றோன்னு சொல்றோம். We say we have received the Holy Spirit. அப்படியானால் நமக்கு சாதாரண சக மனிதர்கள் இருக்கிற சுபாவ அன்பை காட்டிலும் தேவன் நமக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு அன்பை ஊற்றி இருக்கிறார். Which means that God has poured an extraordinary love more than the other people of this world. எல்லா கிறிஸ்தவர்களை காட்டிலும் இன்னைக்கு நான் பெந்தெகோஸ்தக்காரர்களை கேட்கிறேன். I'm asking the Pentecostal people rather than the other people. நாம் பரிசுத்த ஆவியை பெற்றோம் என்று சொல்லுகிறோம். We say that we have received the Holy Spirit. அப்படியானால் it means நாம் இந்த உலகத்தார் எல்லாரை காட்டிலும் விசேஷித்த அன்பை பரலோகத்தில் இருந்து பரிசுத்த ஆவியினால் நம்முடைய இருதயங்களிலே தேவன் ஊற்றி இருக்கிறார். It means that God has poured a special privileged love upon our hearts through the Holy Spirit that we have received. இந்த உலகத்தில் காண்கிற எல்லா அன்பை காட்டிலும் ஒரு மேலான அன்பு நம்முடைய உள்ளத்தில் இருக்கணும். அது உண்மை. A great love should be present in our heart, and that is a true fact that it should be present more than all the love of this world. அப்படி இல்லாமல், if it's not so, நாம் பரிசுத்த ஆவியே வரங்களினாலோ, maybe with the பேய் ஓட்டறதனாலயோ, with the gifts of the Holy Ghost, பிரசங்கம் பண்றதனாலயோ, or by preaching, நாம காட்ட முடியாது. We cannot go through. நாம காட்ட வேண்டியது ஆண்டவர் சொன்னார். But God said, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால், if you want love one another, அதனாலே என்னுடைய சீடர்கள் என்று அறிந்து கொள்வார்கள். By this all men shall know that you are my disciples. சீடர்கள் என்றால் கிறிஸ்தவர்கள். Disciple means a Christian. கிறிஸ்தவர்கள் என்று உலகத்துக்கு அறிவிக்கிறதுக்கு ஆண்டவர் கொடுத்த அடையாளம் the love. It is a symbol to show the Christians to the world that is given as a love. நம்முடைய வீட்டுக்குள்ள அன்பு இருக்கான்னு யோசிச்சு பாருங்க. Just consider if you have love at your home. கடமைக்காக வாழுகிறீர்களா அன்பினாலே வாழுகிறீர்களா? Are you living for namesake or with a love? கட்டாயத்தினாலே வாழுகிறீர்களா அல்லது அன்பினாலே வாழுகிறீர்களா? Are you living for by compulsion or by the love? என்ன செய்கிறது தலை எழுத்தென்று வாழுகிறீர்களா அன்பினாலே வாழுகிறீர்களா? Do you live by thinking that is a fate or do you live by love? அன்பினாலே மாத்திரம் உங்கள் குடும்பம் கட்டப்படாவிட்டால், if your house is not built through the love,
நீங்க രക്ഷிக்கப்பட்டிருக்கலாம் you might be saved நீங்க அபிஷேகம் பெற்றிருக்கலாம் you might have received the holy ghost நீங்க என்ன வரம் பண்ணி என்ன வானத்துக்கு பூமிக்கு குதிக்கலாம் you might have received any gifts and jump from heaven to earth ஒண்ணு மறந்துடாதீங்க but do not forget one thing நீங்க தேவனை இன்னும் அறியல you have not yet known the lord நீங்க தேவனை அறியல you have not yet known the lord நீங்கள் யார் தவறாய் விளைய கொண்டாலும் பரவாயில்லை I don't bother if you misunderstand me நீங்கள் தேவனை அறிந்திருந்தால் if you have known the lord தேவனால் அறியப்பட்டிருந்தால் and if you have been known by god ஒரே ஒரு அடையாளம் என்ன தெரியுமா the one sign is நாம் ஒருவரை ஒருவர் நேசிப்போம் we will love each other ஒருவரை ஒருவர் நேசிப்போம் we will love one another நம்முடைய கணவனை நேசிக்க முடியல we are not able to love the husband நம்முடைய மனைவியை நேசிக்க முடியல we are not able to love the wife நம்முடைய பிள்ளைகளை நேசிக்க முடியல we are not able to love the children ஆனா ரோட்ல போற நாய்களை நேசிக்கிறோம் but we love the dogs that is going on the streets யார் யாரெல்லாம் நேசிக்கிறோம் we are loving someone else தேவன் நம்முடைய இருதயத்தை இன்றைக்கு அன்பினால் நிறைக்கணும் may god fill our hearts with the love நம்முடைய வீடு அன்பின் வீடுகளாய் மாறணும் a house should become a house of love அன்பின் வீடுகளாய் மாறணும் a house should become a house of love நம்முடைய வீடு பணக்கார வீடா வேண்டாம் a house should not be a rich house நம்முடைய வீடு படிச்ச வீடா வேண்டாம் our house need not to be a literate house நம்முடைய வீடு இன்ஜினியர் வீடு டாக்டர் வீடா வேண்டாம் our house may not be called as a doctor's house நம்முடைய வீடு கோடீஸ்வரம் வீடா வேண்டாம் our house may not be a billionaire house நம்முடைய வீடு ஒரு 10 மாடி பில்டிங்கா வேண்டாம் our house need not to be a 10 story building நம்முடைய வீடு குடிசையா இருந்தாலும் no matter our house may be a hut அன்புள்ள வீடா இருக்கட்டும் it should be a house of love அன்புள்ள வீடா இருக்கட்டும் It should be a house of love. அன்பு எங்க இருக்க ஒருவரை ஒருவர் நேசிப்பமானால் when we love each other அங்க இயேசு இருப்பார் there jesus will dwell அதுதான் இயேசுளுடைய சீஷர்கள் and that is called the jesus disciples அதுதான் கிறிஸ்தவர்கள் வாழுகிற வீடு and that is the house live அதுதான் தேவன் அங்கீகரிக்கிறார் and that is being recognized by god ஒருவேளை நம்ம வெள்ளை புடவை அங்கீகரிக்கலாம் வெள்ளை ஜிப்பா அங்கீகரிக்கலாம் maybe we can I recognize a white dress நம்மளுடைய வெள்ளை வஸ்திரம் இல்ல No, it's not the white garment. நம்முடைய வெள்ளை இருதயம். It is a white heart. நம்முடைய வெள்ளை இருதயம். It is a pure heart. நம்முடைய உடை வெள்ளையாய் இருந்து இருதயம் வெள்ளையாய் இல்லாவிட்டால் If a garment is white and a heart is not pure. அது அன்பு நிறைந்ததா இல்லாவிட்டால் And if it's not filled with the love. நாம் மாயக்காரளாய் இருப்போம். We are hypocrites. நாம் மாய்மாலக்காரளாய் இருப்போம். We are hypocrites. நாம் மாய்மாலக்காரளாய் இல்ல. We are not hypocrites. நாம் சீஷர்களாய் இருப்போம். But let us be the disciples. நாம் பாடியது போல As we have sung the song. ஆண்டவரே லார்ட் விசுவாசிகள் என்ற ஒரு கூட்டம் இருக்கிறார் there is a group of believers ஆவடியில ஒரு சபை இருக்கு there is a church in avadi அங்க சில விசுவாசிகள் இருக்காங்க there are a few believers there அங்க ஒரு கூட்டம் இருக்கு that is a group of believers அங்க நல்ல பிரசங்கம் இருக்குன்னு இல்ல it's not that we have a good sermon நல்ல வசனம் இருக்குங்கிறது இல்ல it's not we have a good word there அங்க என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா what is there அவர்கள் மத்தியிலே அன்பு ஒன்றே அவர்கள் மத்தியிலே இருக்கு there is love among those people அந்த காலம் வரணும் that period should come சபைகள் அந்த காலம் வரணும் the churches should have நம்முடைய வீடுகள் அந்த காலம் வரணும் the houses should experience such a season ஆவியான நம்முடைய வீடுகளை மாற்றணும் the holy spirit should change our houses நம்முடைய குடும்பத்தை மாற்றணும் the holy spirit should change our families நம்முடைய பிள்ளைகளை மாற்றணும் he should change our children கணவனை மாற்றணும் he should change the husband மனைவியை மாற்றணும் he should change the wife பெற்றோரை மாற்றணும் he should change the parents மாமியார் மருமகளை மாற்றணும் he should change the mother and daughter in law எல்லா அன்பின் இருதயங்களை நிறையணும் all the hearts should be filled with the love அப்படிப்பட்ட ஆவியானவர் நம்ம சபையில இறங்கி வரணும் May such a kind of Holy Spirit descend upon our church. ஆண்டவரே பேயோற்ற வரங்கள் எங்களுக்கு வேண்டாம். No, we don't want the gifts of ஒருவரை ஒருவர் நேசிக்கிற அன்புள்ள இருதயத்தை தாரும். But we need a heart of love to love each other. இந்த அன்பினால் நிறையட்டும். Let our heart be filled with the love. நாம் எல்லாரும் ஒருவரை ஒருவர் கைகோத்து. Let us all hold our hands together. சகோதரிகள் சகோல் கைகளை கோருங்கள். All the sisters and brothers சகோதரர்கள் hold your hands. சகோதரர்கள் கைகளை பிடியுங்கள். All the brothers hold the brothers hands. நம்முடைய ஏசிய சபையிலே. In our ACA church. நம்முடைய விசுவாச வீடுகளிலே. And in the believers house. இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்க எங்கே இருந்தாலும் and you might be wherever you are listening எந்த நாட்டில இருந்தாலும் you might be in any country எந்த அறையில இருந்தாலும் you might be in any room எந்த திருச்சபையா இருந்தாலும் you might be in any church தேவன் நமக்கு இன்றைக்கு ஒரு அன்பின் ஆவியை ஊற்ற வேண்டும் let god pour out a loving spirit தேவன் இறங்கி வர வேண்டும் let god descend upon us இந்த கடைசி காலங்களிலே in his last days புரபஷத லக்கபௌரியா
எங்கு பார்த்தால் அக்கிரமங்களும் and we have all the wickedness எங்கு பார்த்தால் அநியாயங்களும் everywhere unjust எங்கு பார்த்தால் அன்பற்ற கிரியைகளும் we have all the filthy things going on ஆடி கொண்டிருக்கும் பொழுது wherever it is being seen நம்முடைய வீடு சாட்சியாய் இருக்கும்படி but let our house be a testimony நம்முடைய வீடு மகிமையாய் இருக்கும்படி let our house be a glorious one தேவன் நம்முடைய இருதயங்களை அன்பினால் நிறைப்பாராக may the lord fill our hearts with the love அன்பினால் நிறைப்பாராக may the lord fill our hearts with love in the name of jesus in the name of jesus எங்கள் அருமை ஆண்டவரே oh my lord நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாக as we are not one accord எங்கள் குடும்பத்துக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நாங்கள் ஜெபிக்கிறோம் we are praying for a great blessing to our family எங்கள் சபைக்கு இந்த ஆசீர்வாதத்தை தாரும் give us this blessing to the church தூரத்திலே இந்த ஆராதனை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு வீட்டிலேயும் in every house who are seeing this from far away அன்பின் ஆவியால் பனிபோல் இறங்குவீராக let the spirit of love descend like a dew அன்பின் ஆவியால் பனிபோல் இறங்குவீராக let the spirit of the love descend now jesus right now lord எங்கள் தலையின் மேல் அன்பின் ஆவி இறங்குவதாக let the spirit of love descend upon our heads எங்கள் இருதயம் அன்பினால் நிறைவதாக let our hearts be filled with the love எங்கள் பாத்திரம் அன்பின் ஆவியால் வழிவதாக let our vessel overflow with the love lord ஆவியானவரே oh my holy spirit ஆவியானவரே holy spirit மனதிரங்கும் lord have compassion upon us மனதிரங்கும் have compassion மனதிரங்கும் lord have compassion on us அடியான் அடிக்கடி சொல்லுகிறது போல lord as your servant says very often உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படும் until the spirit is poured from the heaven மாற்றம் இருக்கவே முடியாது and you cannot மாற்றம் இருக்கவே முடியாது there cannot be any change ஒரு மாற்றம் வேண்டுமானால் if you ought to change ஒரு பரிசுத்தம் வேண்டுமானால் if you ought to a sanctification உன்னதத்திலிருந்து ஆவி இறங்குவதாக there should be spirit descend from above ஆவி இறங்குவதாக let the spirit descend from above ஆவி இறங்குவதாக let the spirit descend in the name of jesus in the name of jesus in the name of jesus இயேசுவின் நாமத்தில் ஒரபதல வரதலாரி அம்பலரதலாரி அம்பலஷகவாரி ஒரபலதலாரி அம்பலாத்தியா ஒரபஷபபதல வரதலாரி ஒரபபதல வரகவரதல Oh Jesus, Jesus, Rachaga, our Savior, Rachaga, oh Savior, Rachaga, oh Savior, Rachaga, Savior, Uramathala shantala kamauri, Abhyana varkrvaya irangi. May the Holy Spirit graciously descend upon us. அபிஷேகி பிரா மே யூ அனாயிண்ட் us லார்ட் அபிஷேகி பிரா மே யூ அனாயிண்ட் us லார்ட் அபிஷேகி பிரா மே யூ அனாயிண்ட் us லார்ட் எங்கள் வாலிபரை அபிஷேகி பிரா அனாயிண்ட் our young people எங்கள் கன்னியரை அபிஷேகி பிரா அனாயிண்ட் our young sisters எங்கள் பிள்ளைகளை அபிஷேகி பிரா அனாயிண்ட் our children எங்கள் பெற்றோரை அபிஷேகி பிரா மே அனாயிண்ட் our parents முதிர் வயது உள்ளவர்களை அபிஷேகி பிரா மே அனாயிண்ட் the elders உம்முடைய நாமம் தரித்திருக்கிற ஒவ்வொருவரையும் each person who has been உம்முடைய நாமத்தை சொல்லுகிற ஒவ்வொருவரையும் each person who says out your name அபிஷேகி ஆண்டவரே no anoint them lord அபிஷேகி ஆண்டவரே anoint us lord அபிஷேகி ஆண்டவரே anoint us lord அபிஷேகி ஐயா anoint us lord அபிஷேகி anoint us lord உரமாஷத்தலக்கமாவுரி ஆவியார் உதவி செய்து may the holy spirit help us உம்முடைய மகத்துவமுள்ள நாமத்தை நிறுவேர்த்துவீரா and may your name alone be magnified எங்கள் ஒவ்வொரு இருதயமும் in every heart தேவன் பினால் நிறைந்த இருதயங்களாய் may they become heart filled with the love of lord உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த and that they may magnify your name தயவு செய்து இரக்கம் பாராட்டும் lord have compassion upon us lord தயவு செய்து இரக்கம் பாராட்டும் have compassion upon us உம்முடைய நாமத்தை நிர்மகிமைப்படுத்தும் and let your name alone be magnified இயேசுவின் நாமத்தில் பிதாவே in jesus name we pray ஆமென் அன்பான நேயர்களே இந்த ஆராதனை உங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைந்தது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் மேலும் எங்கள் ஆராதனைகளை நீங்கள் காண விரும்பினால் ஏசிஏ ஆவடி என்ற யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறோம் மற்றும் இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்களுடைய தெளிவான முகவரி மற்றும் தொலைபேசி எண்ணோடு சேர்த்து எழுதி அனுப்ப வேண்டிய இமெயில் அட்ரஸ் ஏசிஏ ஆவடி @gmail.com
கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.